வணக்கம் மலையாள தேசம்னு சொல்லிட்டாலே எந்த குருவாயூரப்பா அப்படிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த குருவாயூரப்பனை பற்றி, குருவாயூர் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். அடுத்து கேரளத்தை மலையாளத்தை நினச்சாலே யானைகளும் முக்கியமாக ஞாபகத்துக்கு வருவாங்க. இந்த கோயில் தான் உலகத்திலேயே அதிக அளவில் யானைகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலாகவும் பார்க்கப்படுது. நம்மளை சுற்றி எத்தனையோ பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி முக்கியமான கோயிலா இருக்குதோ, ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் திருப்பதி எப்படி இன்னொரு முக்கியமான கோயிலா இருக்குதோ, அதே மாதிரி கேரளத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் கோயில் இந்த குருவாயூரப்பன் கோயில் தான். எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் ஒரு ஸ்ட்ரிக்டான கோயில் சொல்லுவாங்க. எந்த சிதம்பரம் கோயில்ல கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகளை எந்த சமய அறநிலையத்துறைய நினைச்சா கூட அந்த கோயில்ல பெருசா எதையும் சாதிச்சிட முடியாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த சாமிமார்கள், அந்த ஐயர்கள் நினைக்கிற காலங்காலமா செஞ்சு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை காப்பாத்தி வராங்க. அதே மாதிரி கேரளத்தை பொறுத்த வரைக்கும் குருவாயூர் கோயில்ல குருவாயூர் தந்திரி சொல்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் சட்டம். என்னதான் தேவசம் போர்டு சொன்னாலும் தந்திரி சொல்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் அங்க வேதவாக்கு. கேரளத்துல நிறைய கோயில்கள்ல நடை திறக்கும் போது பாடக்கூடிய முதல் பாட்டு, அந்த சாமிக்கான சுப்பிரபாதமே இயேசுதாஸ் பாடின பாட்டாத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நட சாத்துறதுக்கும் இயேசுதாசுடைய பாட்டுகளை பயன்படுத்துவாங்க. சபரிமலை மேலையெல்லாம் இயேசுதாஸ் பாடின அறிவராசனம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தாலும் சபரிமலையாக இருக்கட்டும், கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இந்த சாமிகளுக்கெல்லாம் இவர் மிகப்பெரிய பக்தர். இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சாமிகளையெல்லாம் அடிக்கடி போய் கும்பிட்டு வருவார். ஆனால் அப்படிப்பட்ட இயேசுதாஸுக்கே குருவாயூர் கோயிலில் அனுமதி மறுக்கப்படுது. என்னன்னு சொல்லி கேட்டால், அவர் பிறப்பாள கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்களுக்கு கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடை இன்னைக்கு வரைக்கும் இந்த குருவாயூர் கோயிலானது தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அரசாங்கமானது ஆன பரப்பிக்குது, கோர்ட்டை வச்சு சொல்லி பார்க்குது, தேவசம் போர்டு நடத்தி காட்டுவேங்குது. ஆனாலும் தந்திரியுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் குருவாயூர் கோயிலுக்குள்ள இயேசுதாஸ் அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கக்கூடிய கோயிலா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது குருவாயூரப்பனை பார்க்கறதுக்காக இயேசுதாஸ் வந்தாருன்னு கோயிலில் இருக்கக்கூடிய சாமிமார்கள் எல்லாம் இயேசுதாஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டாங்கன்னு, அப்போ இயேசுதாஸ் சாமி மேல பாட்டு பாடி அந்த கதவுகள் பட்டார்னு திறந்து குருவாயூரப்பனை இயேசுதாஸ் பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இயேசுதாஸுக்கு குருவாயூரப்பனுடைய தரிசனம் மட்டும் கிடைக்கவே இல்லை, மற்ற கோயில்கள்ல எல்லாம் அவருக்கு விஐபி அந்தஸ்தோட வரவேற்பே இருக்குது. குருவாயூர் கோயிலை பத்தி கேட்கும்போது சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடிய நம்ம சாமிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க எப்படி அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துப்புழ, பந்தளம், எருமேலி இப்படி ஐயப்பனுடைய கோயில்கள், சாஸ்தாவுடைய கோயில்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோமோ அதே மாதிரியே குருவாயூருக்கும் போனோம். குருவாயூர்ல இருக்கக்கூடிய குளத்துல மீனுக்கெல்லாம் பொறி வாங்கி போட்டோம். அந்த மீனுகள்லாம், சின்ன சின்ன மீனுகள்லாம் வந்து எங்க காலை கடிச்சு வச்சுட்டு போச்சு அப்படின்னு குருவாயூருடைய பெருமையை பத்தி ஊர் பூரா சொல்லி வருவாங்க. அதே மாதிரி கேரளத்தை பொறுத்த வரைக்கும் உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன், உன்னி உன்னின்னு பேர் வைப்பாங்க. அந்த உன்னின என்னன்னு சொன்னா குழந்தை, பாலகன் அப்படின்னு அர்த்தம். அந்த உன்னி கிருஷ்ணன் வேற யாரும் கிடையாது, குழந்தை கிருஷ்ணன் இந்த குருவாயூர் கிருஷ்ணன் தான். நம்ம தமிழ்நாட்டில் பூரா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி குருவாயூரில் பூரா குருவாயூரப்பா குருவாயூரப்பா எந்த குருவாயூரப்பாவே தான். சரி, குருவாயூரை பற்றி நம்ம கேள்விப்பட்டதையெல்லாம் தாண்டி உண்மையாகவே இந்த உன்னி கிருஷ்ணே, இந்த குழந்தை கிருஷ்ணே, இந்த குருவாயூரப்பன் எப்படி கேரளத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூருக்கு வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிற கதையை பார்ப்போம். அதுபோக இந்த குருவாயூரப்பனுடைய கோயில் எப்போ கட்டப்பட்டுச்சு, எப்படி கட்டப்பட்டுச்சு, இந்த கோயில் மேல அந்நிய படைகள் எப்படி எல்லாம் தாக்குதல் நடந்துச்சு, கடைசியா மறுபடியும் இந்த கோயில் எப்படி எழுந்து வந்துச்சு, மீண்டு வந்துச்சு, இந்த கோயில்ல என்னென்ன பூசைகள் நடக்குது, எப்பெல்லாம் பெரிய திருவிழா நடக்குது, பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து என்னெல்லாம் நேர்ந்துக்குருவாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த குழந்தை கிருஷ்ணன் குருவாயூரப்பன் என்னென்ன திருவிளையாடல்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு விலாவரியா பார்க்க போறோம். பெருமாளை, கிருஷ்ணனை எத்தனை ரூபத்தில் பார்த்தாலும் இந்த குருவாயூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் ரொம்பவே அழகாக இருப்பார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு மயில் இறகை வச்சுக்காம அவருடைய கிரீடத்தில் நிறைய மயில் இறக்கைகளை இங்கே வித்தியாசமாக அழகாடுங்க. அத்தோட சேர்ந்து மேல ரெண்டு கையில சங்கு சக்கரத்தை வச்சுக்கிட்டு
கீழே இருக்கக்கூடிய இடது கையில் கதாயுதத்தை தாங்கிக்கிட்டு தன்னுடைய வலது கையில் தாமரப்பூவை வச்சுக்கிட்டு இருப்பார். அப்படியே நம்ம திருச்செந்தூர் முருகன் வச்சிருக்க மாதிரி தன்னுடைய வலது கையில் தாமரை பூவோட இந்த குருவாயூரப்பன் காட்சி கொடுப்பாரு. இன்னும் சில படங்களில் பார்க்கும்போது கருத்த மேனியோட நம்ம பழனிமலை முருகப்பெருமான் எப்படி இருப்பாரோ அதை போல ஒரு சின்ன கோமணத்தை மட்டும் போட்டுக்கிட்டு சின்ன பைய ரூபத்தில் அழகா கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு காட்சி கொடுப்பாரு. கையில் ஒரு புல்லாங்குழலையும் வச்சிருப்பாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். சின்ன ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனை இந்த குருவாயூரப்பனை பார்க்கும்போது அவருக்கு சிவப்பு கலரில் ஒரு கோவணத்தை போட்டிருப்பாங்க. பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வெள்ளை கலரில் கோவணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஏன் சிவப்பு கலரில் போட்டிருக்காங்க? அது ஏன் குறிப்பாக சிவப்பு கலர் போகணும்? பொதுவாகவே வெள்ளை கலர் போடுவாங்க, இல்லை சாமிகள் அப்படிங்கிறதுனால மஞ்சள் துணியோ பச்சை துணியோ ஏதாவது வச்சிருக்கலாம். ஏன் குறிப்பாக கிருஷ்ணனுக்கு சிவப்பு கலரில் கோவணம் கட்டினாங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, குருவாயூரப்பன் எப்படி இங்கே வந்து சேர்ந்தாரு அப்படின்னு அந்த மூலக்கதையை அந்த புராண கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால், மூல விக்கிரகம் இன்னைக்கு கருவறையில் பார்க்கக்கூடிய அந்த மூல விக்கிரகமானது வைகுண்டத்திலிருந்து வந்த சிலை அப்படின்னு நம்பப்படுது. அதென்ன வைகுண்டத்திலிருந்து எப்படி இந்த சிலை வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், வைகுண்டத்திலே மகாவிஷ்ணு பிரம்மதேவர் பூஜை செய்கிறதுக்காக அவருக்கு ஒரு சிலையை கொடுத்து அனுப்பிச்சார்னோ, அந்த சிலையானது பாதாள அஞ்சனக்கல்லால் செய்யப்பட்ட சிலைன்னு சொல்கிறாங்க. எந்த பாதாள அஞ்சனம் அப்படிங்கிற கல்லை பத்தி விரிவா தேடி பார்த்தோம்னா சில இடங்கள்ல அது ஒரு அபூர்வமான கல்லு, யாருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய கல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பாதாள அஞ்சனம் அப்படின்னு சொல்றது ஒரு மை, ஒரு மூலிகை. எப்படி போகர் பழனிமலையில நம்முடைய முருகப்பெருமான மூலிகைகளால செஞ்சாரு, நவபாசானத்தால செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி பாதாள அஞ்சனம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மையால, ஒரு மூலிகையால தான் இந்த குருவாயூரப்பனுடைய சிலையானது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. எந்த பாதாள அஞ்சன மை இருக்கே அதை மாந்திரீக முறைப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை வெத்தலையில போட்டு பார்த்தா பாதாளத்துக்குள்ள இருக்கக்கூடிய புதையலை பூரா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த காலத்திலெல்லாம் நம்பப்பட்டிருக்கு. எது எப்படியோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு மூலிகை கலவையாலையோ இல்லைன்னா ஒரு அரிதான ஒரு கல்லால, ஒரு பாதாள அஞ்சனம் அப்படின்னு பேர் வச்ச ஒரு கல்லால தான் இந்த மூல விக்கிரகம் குருவாயூரப்பனுடைய விக்கிரகமானது மகாவிஷ்ணுவால பிரம்மதேவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா எப்படி பிரம்மங்கையிலிருந்து பூமிக்கு இந்த சிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய வரலாறோடு இந்த குருவாயூரப்பனுடைய வரலாறும் சில இடங்களில் ஒத்து போகும். அது எப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சிலையை இதே மாதிரி தான் பார்க்கடல்ல இருந்து மகாவிஷ்ணு உருவாக்கி பிரம்மனுக்கு பூசை செய்ய கொடுப்பாரு. அப்படி பிரம்மங்கையில வந்து சேர்ந்திருந்த அந்த மகாவிஷ்ணுடைய அந்த ரங்கநாதருடைய விக்கிரகமானது பிரம்மனுடைய மகனான விவஸ்வான்னு சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு போய் அங்கே இருந்து சூரியகுல வம்சத்தில் தோன்றின இந்த பூமியை ஆட்சி பண்ண வந்திருந்த இசுவாகு ராஜாவுடைய கைக்கு மாறி இசுவாகு குலத்தில் பல தலைமுறைகளுக்கு பின்னால் வந்த தசரத சக்கரவர்த்திக்கு கிடச்சி, அதுக்கப்புறமா அவங்க அப்பா கையிலிருந்து தசரதன் கையிலிருந்து ராமபிரானுக்கு கிடச்சி, ராமபிரான் அதை கும்பிட்டு வரும்போது விபீஷண மகாராஜா இலங்கையில் ராவணனுடைய தம்பியாக இருந்த விபீஷண மகாராஜாவுடைய கைக்கு மாறி அவர் கொண்டு வந்து காவிரி கரையில ஸ்ரீரங்கத்தில் இந்த ரங்கநாதருடைய சிலையை வச்சிட்டாரு அப்படின்னு கதை போகும். அதே மாதிரியே இந்த குருவாயூரப்பனுடைய சிலையும் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவால பிரம்மதேவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாதாள அஞ்சன கல்லால் செய்யப்பட்ட குருவாயூரப்பனுடைய சிலையானது பிரம்மதேவரை பலகாலமாக தவம் இருந்து பூசிச்சு வந்த சுதப மகாராஜா பிருஷ்ணி அப்படின்னு இந்த தம்பதிக்கு கொடுக்கப்பட்டு, அவங்க பலகாலமாக குழந்தை வரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பிரம்மங்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த மகாவிஷ்ணுடைய சின்ன குழந்தை ரூபத்தில் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை வச்சு அவங்க வணங்கி வரும்போது அவங்களுக்கு மகாவிஷ்ணு காட்சி கொடுக்கிறாரு, உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சுதபராஜாவும் அவருடைய மனைவியும் மூணு தடவை கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பரமாத்மாவே நீயே குழந்தையா வரணும், நீயே குழந்தையா வரணும், நீயே குழந்தையா வரணும்னு மூணு தடவை கேட்டு முடிக்கிறாங்க. அதனால மகாவிஷ்ணுவும்
மூணு தடவை கேட்டதுனால அடுத்த மூணு ஜென்மத்திலையும் நான் உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்து மறைகிறாரு. அதே மாதிரி இந்த சுதப மகாராஜாவுக்கு சத்தியயுகம்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிருத்த யுகத்தில் பிரஸ்னிகர்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவதாரமாக குழந்தையாக இந்த விஷ்ணு பரமாத்மா பிறக்கிறாரு. விஷ்ணு பரமாத்மா 10 அவதாரம் எடுப்பாரு, அதுல 9 அவதாரம் முடிஞ்சு போச்சு. அதுல முதல் அவதாரமானது மச்ச அவதாரம் தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்தோம்னா மச்ச அவதாரம் கிடையாது. அதுக்கு முன்னாலேயே இந்த உலக மக்களுக்கு பிரம்மச்சரியத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு பிரஸ்னிகர்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் அவதாரத்தை எடுத்தார்னு சொல்லப்படுது. அப்புறமா இந்த சுதபராஜாவும் அவருடைய மனைவியும் இரண்டாவது பிறவியில காஷ்யப முனிவராக அதிதியாக பிறந்து வரும்போது அவங்களுக்கு மகனாக வாமன அவதாரம் எடுத்து வந்து 3 அடியிலேயே இந்த உலகத்தை எல்லாம் அளந்துட்டு போயிடுறாரு இதே மகாவிஷ்ணு. அப்புறமா இவங்க எடுக்கக்கூடிய 3வது பிறவியில, அதாவது 2வது யுகமான திரேத்த யுகத்துல வாமன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா துவாபர யுகத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணனாக கிருஷ்ண பரமாத்மாவாக இதே குழந்தை 3வதாக பிறந்து வந்து இந்த தம்பதி இடத்திலே வளர்ந்து வருகிறது. அதுக்கப்புறமா அப்பா வசுதேவர்கிட்ட இருந்து இந்த சிலையானது இந்த மகாவிஷ்ணுடைய குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய சிலையானது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எப்படி ரங்கநாதருடைய சிலையானது ராமருக்கு அவதார சக்கரவர்த்தி மூலமாக கிடைச்சிச்சோ அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய சிலையானது வைகுண்டத்திலிருந்து கிளம்பி வந்து மறுபடியும் கிருஷ்ணன் கையிலேயே கிடைக்குது. இப்படியாக கிருஷ்ணங்கிட்ட இருந்த சிலையானது வடநாட்டிலிருந்து எப்படி கேரளத்துக்கு குருவாயூருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மகாபாரதத்துடைய இறுதி கட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டுட்டு அவர் வானலோகத்துக்கு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு நேரம் வரும்போது அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த சிலையை ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அமைச்சராகவும் அவருடைய சித்தப்பா மகனாகவும் இருந்த உத்தவர்கிட்ட இந்த சிலையை கொடுக்குறாரு. உத்தவருடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது அவர் சாட்சாட் கிருஷ்ணனை போலவே தோற்றப்பொழிவோடு இருப்பாரு. நிறைய நேரத்தில் உத்தவர்னு சொல்லப்படக்கூடிய இந்த சித்தப்பா மகனை பார்த்து நிறைய பேர் அவர் தான் கிருஷ்ணர்னு நினைச்சு ஏமாந்துருவாங்களாம். அப்படிப்பட்ட உத்தவர் ஒரு சொந்தக்காரராக சித்தப்பா மகனாக மட்டும் இல்லாம கிருஷ்ணனுடைய ஒரு மிகச்சிறந்த பக்தனாக இருந்திருக்காரு. அதனால கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டு கிளம்பி போறாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் மோட்சம் கொடுத்து உன்னோடய கூட்டிட்டு போயிரு கிருஷ்ணா அப்படின்னு உத்தவர் கெஞ்சினாருன்னும் ஆனாலும் அவருக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளை முடிச்சுட்டு அவர் மறுபடியும் வைகுண்டத்துக்கு வந்து சேர முடியும்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அவர்கிட்ட இந்த சிலையை கொடுத்துட்டு போறாரு. அப்படி போகும்போது கிருஷ்ண பரமாத்மா ஒரு வார்த்தை சொல்றாரு, இன்னும் 7 நாள்ல இந்த துவாரகையானது அவங்க மாட மாளிகைகளோட வாழக்கூடிய அந்த நகரமானது கடல் கொண்டு அழிஞ்சு போகும். அப்படி அழியக்கூடிய நேரத்தில் இப்போ உன் கையில் கொடுத்துட்டு போன இந்த சிலை மட்டும் தண்ணியில் மிதந்து வரும். அந்த சிலைக்குள்ள நான் என்னென்னைக்கும் வாசம் செஞ்சு கலியுகத்தில் இருக்கக்கூடிய இந்த கலியுடைய பிடியிலிருந்து மக்களை பூரா உலக மக்களை பூரா காத்து நிற்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் வாக்கு கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி 7வது நாளில் துவாரகையானது கடலால் மூழ்கடிக்கப்படுது, இந்த சிலையானது மிதந்து வருது. உத்தவர் குரு பகவானுடைய ஆசியோட அந்த சிலையை ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு தேடுறாரு. அந்த நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய மூத்த சீடரான வாயு பகவானுடைய துணையோடு சேர்ந்து இந்த மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய வைகுண்டத்திலிருந்து வந்து சேர்ந்திருந்த இப்ப குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அந்த சிலையை எடுத்துக்கிட்டு காத்தோட வாயுவோட சேர்ந்து அந்த பிரஜாபதி குரு பிரஜாபதி அந்த குரு பகவான் ஒரு நல்ல இடத்தை தேடி இந்த சிலையை வைக்கிறதுக்காக நிறைய இடங்களை சுத்தி வராரு. அப்படியாக அவங்க சுத்தி வந்து கடைசியாக கேரள தேசத்தை கடக்கும் போது அங்க பரசுராமர் அவங்களை கூப்பிட்டு கேரள தேசத்துல தான் அந்த குருவாயூரப்பனுடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் கிட்டையும் வாயு பகவான் கிட்டையும் சொல்ல போக அதே இடத்திலேயே குரு பகவானும் வாயு பகவானும் இந்த கிருஷ்ணனை இந்த சின்ன கண்ணனுடைய சிலையை பிரதிஷ்டை பண்ணதுனால குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண சிலையாக இருக்கிறதுனால இதுக்கு இந்த ஊருக்கு குருவாயு குருவாயூர் அப்படின்னு பேர் வந்து இந்த அப்பனுக்கு இந்த சின்ன கண்ணனுக்கு குருவாயூர் அப்பன் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. இந்த குருவும் வாயுவும் இந்த சின்ன கண்ணனை இந்த கிருஷ்ணனை இந்த குருவாயூரில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ண அந்த ரெண்டு தெய்வத்துக்கும் இன்னன்னைக்கும் குருவாயூரப்பன் கோயிலுடைய கொடிமரத்துக்கு கீழே அவங்களுக்கு பீடம் இருக்கு, அவங்களுக்கான வழிபாடு இன்னன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதோட சேர்ந்து இன்னொரு தகவலும் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த குருவாயூர் கோயில்
காலத்தில் தேவ சிற்பியான விஸ்வகர்மா தான் வடிவமைச்சு கொடுத்தாருன்னும், இப்போ இந்த குருவாயூருக்கு பக்கத்திலேயே மம்மியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த மம்மியூரில் ஒரு சிவன் கோயில் இருக்கு, மம்மியூர் மகாதேவன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த குருவாயூர் கோயிலிருந்து நடந்து போனால் ஒரு கிலோமீட்டர் தான், 10 நிமிஷத்தில் இந்த மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போயிட முடியும். இந்த மம்மியூரில் இருக்கக்கூடிய அந்த சிவன், அந்த பரமசிவன் ஒரு காலகட்டத்தில் குருவாயூருக்கு நம்முடைய மகாவிஷ்ணு இந்த சின்னக்கண்ணன் வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் பலகாலமாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தங்கி இருந்து தவம் செஞ்சு வந்தார். அப்படி அவர் தவம் செஞ்சு வந்த அந்த குளத்துக்கு அந்த தீர்த்தத்துக்கு பேரே ருத்ர தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த ருத்ர தீர்த்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் குருவாயூருடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளமாக இருக்குது. அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த குளமானது பறந்து விரிஞ்சிருந்துச்சு, இன்னைக்கு சுருங்கி போய் சின்ன குளமாக காணப்படுதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட பலகாலமாக சிவபெருமான் தவமிருந்து கொண்டிருந்த அந்த ருத்ர தீர்த்தத்திலிருந்து சிவபெருமான் எழுந்து வந்து குருவும் வாயுவும் இந்த கிருஷ்ணனுடைய சிலையை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த இடத்துலையே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கும் வாயுவுக்கும் சொன்னாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனால குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போனோம்னா அவரை கும்பிட்டதோடு வந்துடக்கூடாது, பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மம்மியூர் சிவன் கோயிலுக்கும் போய் அவரையும் கும்பிட்டா தான் குருவாயூரப்பனை பார்த்துட்டு வந்த முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படியாக குருவாயூரப்பன் எப்படி கேரளத்துக்குள்ளே வந்து சேர்ந்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த குருவாயூரப்பன் கோயிலுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். குருவாயூரப்பனுடைய கோயிலானது கலியுகம் பிறந்த சமயத்தில் இங்கே உருவாயிருச்சு அப்படின்னு நம்பப்படுது. அதாவது துவாபர யுகம், கலியுகத்துக்கு முந்தின துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தை விட்டுட்டு வைகுண்டத்துக்கு போய் சேர்றாரு, உடனே கலியுகம் பிறகுது. அப்படி கலியுகம் பிறந்த உடனேயுமே இந்த கோயில் உருவாகி இப்போ கலி பிறந்து 5000 வருஷங்கள் ஆயிருச்சு அப்படின்னு நம்பப்படுது. இப்படிப்பட்ட நேரத்தில் 1638வது வருஷத்தில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டடமானது, கோயில் கருவறைன்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த கட்டடமானது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1716 டச்சுக்காரர்களால் இந்த கோயிலானது தீக்கிரையாக்கப்பட்டு கோயிலில் இருந்த செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியாக டச்சுக்காரர்களால் எரிக்கப்பட்ட இந்த கோயிலானது 1747 மறுபடியும் கட்டப்படுது. ஆனால் கொஞ்ச வருஷத்திலேயே 1766 ஐதரளி வந்து கோழிக்கோடையும் குருவாயூரையும் கைப்பற்றுகிறாரு. அந்த சமயத்தில் குருவாயூரப்பனுடைய கோயிலை அவர் ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் வேண்டி விரும்பி நிற்கும் போது அவர் 10,000 பணம் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொகையை வாங்கிக்கிட்டு குருவாயூருடைய கோயிலை இடிக்காம அதை எரிக்காம விட்டு வச்சிடறாரு. என்னதான் பணம் வாங்கிக்கிட்டு அவர் கோயிலை இடிக்காம எரிக்காம வச்சிருந்தாலும் அவருக்கு பயந்துக்கிட்டு அந்த அந்நியர்களுடைய ஆட்சியானது நடக்கும் போது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையானது கணிசமாக குறைஞ்சிருது. இருந்தாலும் கொஞ்ச நஞ்சம் வரக்கூடிய காணிக்கைகளையும் கோயிலுடைய நிலத்திலிருந்து சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வாடகை இது எல்லாத்தையுமே ஐதரளியே எடுத்துக்கிறாரு. இப்படியாக நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது 1780வது வருஷத்தில் அன்னைக்கு மலபார் கவர்னராக இருந்தவர் ஐதரளிக்கு ஒரு ஆணை போடுறாரு. ஐதரளி நிறைய சொத்துக்களை குருவாயூர் கோயிலிருந்து எடுத்துக்கிட்டதுனால கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போக கடைசியாக ஐதரளியும் ஏதோ ஒரு நன்கொடையை பண்ணியிருக்காரு, ஒரு திருப்பணி பண்ணியிருக்காரு. இப்படியாக ஐதரளியுடைய காலத்துக்கு அப்புறமா அவருடைய மகனாக வந்த திப்பு சுல்தான் 1789 மறுபடியும் படையெடுத்து வந்து குருவாயூர் கோயில் முன்னால் நிற்கிறாரு. அதனால குருவாயூரில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சாமியுடைய சிலையை பாதாளத்தில் மறைச்சி வச்சுட்டாங்க, ஒழிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா கோயிலில் இருந்த உற்சவர் சிலையை அம்பலப்பூலா கோயிலுக்கு மாற்றி வச்சுட்டாங்க. அதனால கோபப்பட்டு போன, சிலைகளை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு கோபப்பட்டு போன திப்பு சுல்தான் கோயிலை கொள்ளையடிச்சிட்டு தீ வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வரும்போது தான் 1792வது வருஷத்தில் மறுபடியும் சிலையானது பூமிக்குள்ளிருந்து எடுத்து வைக்கப்பட்டு மறுபிரதிஷ்டை பண்ணப்படுது. மறுபடியும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு வந்து சேர்றாரு. அதுக்கப்புறமா குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு அந்நியர்களுடைய படையெடுப்பு தாக்குதல்கள் இப்படி எதுவுமே நடக்கல. ஆனாலும் 1970வது வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதியில் குருவாயூர் கோயிலில் ஒரு மிகப்பெரிய தீ
விபத்து நடந்துச்சு. அதாவது 1970 வருஷம் நவம்பர் 29 தேதியில ஏகாதசி விளக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உற்சவத்தை இந்த கோயிலில் கொண்டாடி இருக்காங்க. அன்னைக்கு அந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நவம்பர் 29 நள்ளிரவுக்கு அப்புறமா நவம்பர் 30 தேதி பிறந்து நைட்டு 1 மணி இருக்கும் போதே கோயிலுடைய ஒரு பக்கத்தில் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்த சில பேர் கூச்சல் போட்டு நிறைய பேர் அந்த இடத்துல திறந்து நின்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த தீ அணைக்கிறதுக்கு அவங்க போராடி இருக்காங்க. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சுத்தம்பலம்னு சொல்லுவாங்க, சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகள், அந்த விளக்கு ஏற்றக்கூடிய மாடங்கள் அத்தனை எரிஞ்சு போயிருது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய மூல விக்கிரகமும், விநாயகருடைய சிலை, ஐயப்பனுடைய சிலை, தேவியுடைய சிலை, அதுபோக குருவாயூரப்பனுடைய சிலை, இதெல்லாம் கோயிலிருந்து எடுத்து கொண்டு போகப்பட்டு தந்திரியுடைய தங்குமிடத்தில் வைக்கப்பட்டு மறுபடியும் இந்த கோயிலானது சீரமைக்கப்படும் போது இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதனால அந்த சமயத்தில் 1970 மிகப்பெரிய தீ விபத்து, அத்தனையுமே கோயிலில் எரிஞ்சு போச்சு. இந்த 3 சாமிகளுடைய சிலைகளும் கோயிலுடைய கொடிமரம் மட்டும்தான் அன்னைக்கு தேதிக்கு தப்பி நின்றுச்சு. இப்படியாக கோயிலுடைய வரலாறு சொல்லி முடிக்கும் போது கோயிலில் அந்த தீ விபத்து நடந்துச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதில் முக்கியமான ஒரு ஆளை பற்றி பார்க்கணும். அது வேற யாரும் கிடையாது, குருவாயூர் கேசவன். இந்த குருவாயூர் கேசவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேரளத்தில் போய் பார்க்கும்போது நிறைய இடங்களில் ஒரு யானையுடைய படத்தை வச்சிருப்பாங்க. அது யானையுடைய படமாக இருக்கும், இல்லைன்னா ஓவியமாக இருக்கும், நிறைய திரை துணிகளாக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன கைவினை பொருட்களாக இருக்கலாம். இதில் எதில் பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட யானையை மட்டும் அவங்க நிறைய இடத்துல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இது ஒரு சாதாரணமான யானை. அவங்க இந்த யானையுடைய உருவத்தை ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தப்பு. அது ஒரு ஸ்பெஷல் யானை. இந்த யானைக்கு பேரு குருவாயூர் கேசவன். இந்த குருவாயூர் கேசவன் யானை தான் இதுவரைக்கும் குருவாயூர் கோயிலில் எத்தனையோ யானைகள் காலங்காலமாக வந்துட்டு போனாலும் இந்த ஒத்த யானையுடைய பேரும் புகழும் இன்னைக்கு வரைக்கும் நின்று பேசுது. அப்படி அந்த குருவாயூர் கேசவன்கிற யானை என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சு, ஏன் ஒரு முக்கியமான யானையாக இந்த கோயிலில் பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கேரளத்து வரலாற்றில் குருவாயூரப்பனை எப்படி சாமியாக வச்சு கும்பிட்டு வராங்களோ அதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் வச்சு கும்பிடப்படக்கூடிய இந்த குருவாயூர் கேசவன் யானையானது 1912 வருஷத்திலிருந்து 1976 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கு. தன்னுடைய 10 வயசுல 1922 வருஷத்துல நிலம்பூர் ராஜா அப்படிங்கிறவர் இந்த யானையை, இந்த குருவாயூர் கேசவன் சொல்லப்படக்கூடிய இந்த யானையை சின்ன யானையாக இருக்கும் போது குருவாயூருக்கு அந்த யானையை தானமாக கொடுத்துருக்காரு. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் பெரிய பெரிய நேர்த்தி கடனை போட்டு, இல்லைன்னா குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் குருவாயூரப்பனுக்கு நேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் போது இப்படியாக யானைகளை பூரா காணிக்கையாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த நிலம்பூர் ராஜாவும் குருவாயூர் கேசவன்கிற யானையை குருவாயூர் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காரு. இந்த யானை கிட்ட நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மற்ற யானைகளை போல இல்லாமல் ஏகாதசி, ஏகாதசி பெருமாளுக்கு குருவாயூரப்பனுக்கு உகந்த ஏகாதசி வந்துருச்சுன்னா இந்த யானை அன்னைக்கு விரதம் இருக்கும், எதுவுமே சாப்பிடாது. மற்ற எந்த சாமிகளையும், அதாவது மற்ற எந்த தெய்வத்தையும் தன்னுடைய மேலே, தன்னுடைய முதுகுக்கு மேலே ஏற்றவே ஏற்றாது. வேறு எந்த கோயிலுக்கு போகவும் செய்யாது. குருவாயூர் கோயிலில் மட்டும்தான் இருக்கும். குருவாயூரப்பனை மட்டும்தான் தனக்கு மேலே ஏற்றிக்கிறோம். யாராவது கட்டாயப்படுத்தி இந்த யானையை அடித்தா கூட அது அழுகுமே தவிர மற்ற யானைகளை போல அது ரகலை பண்ணவே பண்ணாது. தனி மனுஷன், ஏதாவது ஒரு மனுஷன் வந்து அந்த யானை மேலே ஏறிடலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற விடாது. தன்னுடைய பாகனாகவே இருந்தாலும் யானை மேலே தனியாக அவனால் ஏற முடியாது. குருவாயூரப்பனுடைய அந்த திடம்பு, குருவாயூரப்பனுடைய அந்த சிலை, அந்த உருவம் இருந்தால் தான் தன்னுடைய முன்னங்காலை காட்டி யாராக இருந்தாலும் தான் மேலே ஏற விடும். சரி, குருவாயூரப்பனுடைய திடம்பை ஒருத்தர் பிடிச்சிக்குவார்னு சொன்னால் குருவாயூரப்பனுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு, சௌரியாட்டுறதுக்கு, ஆளவட்டம் சுற்றுறதுக்கு அதுக்கான ஆட்கள் ஏறணும்னா கூட தன்னுடைய முன்னங்கால் வழியே அவங்களை ஏற விடாது. தன்னுடைய பின்னங்காலம் அடித்து காட்டித்தான் அவங்கள தனக்கு மேலே ஏற விடும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குருவாயூர் கேசவன் யானை 1970 நவம்பர் 30 கோயிலில் அந்த மிகப்பெரிய தீ விபத்து நடக்கும் போது நிறைய மணல் மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்து தீயை அணைச்சு அந்த சமயத்தில் சாமியுடைய விக்கிரகத்தை காப்பாத்துச்சு. இப்படியாக இருந்த அந்த குருவாயூர் கேசவன் யானையானது தன்னுடைய 64 வயசுல, அதாவது 1976 வருஷத்துல ரொம்பவே வயசாகி போயிட்டதுனால சாமியை அன்னைக்குன்னு பார்த்து குருவாயூர் ஏகாதசின்னு கொண்டாடுவாங்க. அப்ப சாமியுடைய தடம்ப, சாமியுடைய சிலைய இந்த யானை மேல ஏத்துறாங்க. ஆனாலும் வயசாகி போயிட்டதுனால உடம்பு சரியில்லாததுனால இந்த குருவாயூர்
இஸ்லாமிய கொண்டு போக முடியல. அதனால வேற வழி இல்லாம இவ்வளவு நாளாக பல காலமாக திடம்ப ஏத்திக்கிட்டு இருந்த குருவாயூர் கேசவன் மேல சாமியை ஏத்தாம வேற ஒரு யானை மேல ஏத்தி அந்த ஊர்வலமானது, அந்த ஏகாதசி ஊர்வலமானது நடக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அன்னைக்கு சாயங்காலத்திலேயே சாமி கிட்ட வைகுண்டத்திலேயே போய் குருவாயூர் கேசவன் அர்ப்பணமாயிடுறாரு. அப்படி ஆகக்கூடிய நேரத்தில் கூட சாமியை பார்த்துக்கிட்டு, சாமி இருக்கக்கூடிய திசையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி சாமிக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு அவர் ஆண்டவங்கிட்டே போய் ஐக்கியமாயிடுறாரு. எப்படியாக குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற இந்த யானைக்கு குருவாயூர் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அதே மாதிரி குருவாயூர் கேசவன் மாதிரியே நிறைய யானைகள் குருவாயூரில் இருக்குது. குருவாயூர் கோயிலுக்கு சொந்தமான யானைகளாக இருக்கு. ஒரு சமயத்தில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் எல்லாம் குருவாயூருக்கு சொந்தமாக இருந்துச்சாம். மற்ற எந்த கோயில்களில் இல்லாத அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட யானைகள் குருவாயூர் கோயில் யானைகளை அவங்க பராமரிக்கிறதுக்காகவே புன்னத்தூர் ராஜாவுடைய பழைய காலத்து அரண்மனை வாங்க, அதை யானைக்கொட்டாம் வாங்க, இல்லை ஆனத்தாவளம் வாங்க, அந்த ஆனைக்கொட்டை ஆனத்தாவளம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரு யானைகளுடைய சரணாலயம் போலவே அந்த 100க்கும் மேற்பட்ட யானைகளையும் தங்க வச்சு அதுகளை எல்லாம் பராமரித்து வந்தாங்க. இந்த யானைகள் எல்லாமே பழங்காலத்திலிருந்தே குருவாயூர் கோயிலில் மிகப்பெரிய விசேஷங்கள் நடக்கும்போது அத்தனை யானைகளும் இங்கே வந்திருந்து அதெல்லாம் சாமியுடைய ஊர்வலத்தில் கலந்துக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இந்த யானைகளுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சி குறைஞ்சி போக, அதாவது ராசாமார்கள் காலத்தில் நிறைய யானைகள் இப்படி நன்கொடையாகவே காணிக்கையாகவே கொடுக்கப்பட்டுச்சு. காலப்போக்கில் இந்த யானைகளுடைய எண்ணிக்கையானது குறைஞ்சிக்கிட்டே வந்து யானைகளை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய அந்த வழக்கமெல்லாம் மறைஞ்சிட்டே போய் அது 80 யானைகள், 60 யானைகள், இப்போ 30-40 யானைகள் அப்படியாக குறைஞ்சி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட 11.5 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பெரிய தென்னந்தோப்புக்குள்ள இந்த ஆனைக்கொட்டா இருக்குது. இங்கே போய் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் இங்கேயும் போய் அந்த யானைகளையும் தரிசிச்சுட்டு அவங்களையும் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குருவாயூர் கேசவன் அப்படிங்கிற யானையானது ஒரு ஏகாதசி சமயத்தில் இறந்து போச்சு அப்படின்னு சொன்னமே, அந்த ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசி கிடையாது, குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லியே ஒரு சிறப்பான ஏகாதசியை குருவாயூரில் கொண்டாடுவாங்க. அது இந்த கோயிலில் ஒரு மிகப்பெரிய திருவிழா. அது என்ன குருவாயூர் ஏகாதசி, சிறப்பான ஏகாதசி, அது எப்படி இந்த வைகுண்ட ஏகாதசியிலிருந்து பிரிஞ்சு நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கார்த்திகை மாசத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியை குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லி குருவாயூரில் காலங்காலமாகவே கொண்டாடி வராங்க. அது ஏன் வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்லாமல் இப்படி குருவாயூருக்குன்னு தனி ஏகாதசி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ஏகாதசி நிறைய பெருமாள் கோயில்களில் கொண்டாடப்படும். அதுக்கு கைசிக ஏகாதசி அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த கைசிக ஏகாதசி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், வேற ஒன்றும் இல்லை, நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஊரில் நம்பிசாமி நம்பி பெருமாள்னு சொல்லிட்டு திருக்குறுங்குடி நம்பியுடைய கோயில் இருக்குது. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை தன்னுடைய வாழ்நாளில் பார்த்துருன்னு சொல்லிட்டு பாணர் குலத்தில் பிறந்த ஒருத்தர் தவமாக தவம் கடந்திருக்காரு. பாணர்கள்னு சொல்லும்போது யாழை இசைச்சிக்கிட்டு சாமியுடைய பெருமைகளை, சாமியுடைய பாட்டுகளை எல்லாம் பாடக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்தில் பிறந்தவர் திருக்குறுங்குடி அப்படிங்கிற இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்த மகேந்திர மலையுடைய அடிவாரத்தில் வாழ்ந்து வந்தாருன்னும், ஆனால் அந்த குளத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்றதுக்கு அந்த காலத்தில் அனுமதி இல்லாமல் இருந்திருக்கு. இருந்தாலும் பெருமாளுடைய புகழையெல்லாம் பாடிக்கிட்டு அவர் என்னைக்காவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த நம்பாடுவார்னு சொல்லப்படக்கூடிய அந்த பக்தரானவர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் அவர் காட்டு வழியாக வரும்போது ஒரு பிரம்மராட்சசன் அவரை பிடிச்சிக்கிறாரு. அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த நம்பாடுவார்னு சொல்லப்படக்கூடிய அந்த பக்தனை அவன் கொன்று திங்க முயற்சி செய்யும் போது ஒரே ஒரு முறை என்னை விட்டு திருக்குறுங்குடி நம்பியை போய், அந்த சாமியை போய் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்து மறுபடியும் உனக்கே உணவாயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பாடுவார் அப்படிங்கிற பக்தனை பிரம்மராட்சசனும் விட்டுடுறான். அதனால இந்த பக்தனும் போய் இவ்வளவு நாளாக அவரால் பார்க்க முடியாமல் இருந்த சாமியை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு அவருடைய இறக்கும் தருவாயில் கூட இப்படி பூதத்துக்கு பிரம்மராட்சசனுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்து சாமி முன்னால் நின்று பாட்டா பாடுறாரு. ஆனாலும் நம்பிக்கு முன்னால், அந்த நம்பி பெருமாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கொடிமரமானது அவரை பார்க்க விடாம இவரை மறைச்சு நின்றுக்கிட்டதுனால அவர் பாட பாட தன்னுடைய பக்தனுக்கு காட்சி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடிமரத்தையே பெருமாள் விளக்கி வச்சு அந்த நம்பாடுவாருங்கிற பக்தனுக்கு காட்சி கொடுத்தாராம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சாட்சியாக திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் கொடிமரமானது சாமிக்கு நேர் எதிரில் இல்லாமல் கொஞ்சம் விலகியே நிற்கும். இப்படியாக சாமியுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக பிரம்மராட்சசனுக்கு உணவாகிறதுக்காக அந்த கைசிகம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடினாராம் அந்த பாணர், அந்த நம்பாடுவார். அதனால அவருக்கு காட்சி கிடைச்ச அந்த ஒரு நாளை கைசிக ஏகாதசின்னு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாணர், அந்த பக்தர் கிளம்பி போய்
பிரம்ம ராட்சசனுக்கு உணவாக போகிறாரு. அவரை தடுக்கிறதுக்காக கிருஷ்ணன் நம்முடைய நம்பி பல்வேறு மாறு வேஷத்தில் வந்து மாடு மேய்க்கிறவராகலாம் வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் இந்த பக்கம் போகாத பிரம்மராட்சசன் இருப்பான், உன்னை தின்றுவான் அப்படின்னு எத்தனையோ எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனாலும் நம்பாடுவாருக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த பிரம்மராட்சசனை பார்த்தோம், அவனுக்கு உணவானாலும் ஆகும், அவனுக்கு சாமி மேலே சத்தியம் போட்டுட்டு தான் சாமியை பார்க்க போனோம், சாமி வேற நமக்கு காட்சி கொடுத்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவர் எவ்வளவோ கிருஷ்ணன் வந்து மாறு வேஷத்தில் தடுத்தாலும் அவர் தேடி போய் அந்த பிரம்மராட்சசன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவனுக்கு உணவாக நிற்கிறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் பிரம்மராட்சசன் என்னுடைய பசி பூரா காணாமல் போயிருச்சு, உங்களை இனிமேல் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு தாம் பாடி பெற்று வந்த அந்த புண்ணியத்தை கொஞ்சம் கொடுத்து அந்த பிரம்மராட்சசனையும் அவனுடைய பழைய ரூபத்துக்கு அவர் சாபம் வாங்கி ஒரு பிரம்மராட்சசனாக ஒரு பூதமாக அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்காரு, அவருக்கு சாப விமோசனம் கிடைக்கிறதுக்கும் இந்த நம்பாடுவார் அப்படிங்கிற பக்தர் உதவி செஞ்சாருங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஏகாதசியாக இந்த கைசிக ஏகாதசி இருக்குது. அந்த பாணருக்கு அந்த நம்பாடுவாருக்கு காட்சி கொடுத்த அந்த ஏகாதசியை குருவாயூர் கோயிலில் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குருவாயூர் ஏகாதசி வர்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் இருந்தே குருவாயூர் கோயிலில் விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஜக ஜோதியாக லட்சத்துக்கு மேற்பட்ட விளக்குகள் ஒரு மாசம் இந்த கோயிலில் எரியும். கடைசியாக குருவாயூர் ஏகாதசியும் கொண்டாடப்படும். இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் கேசவன் குருவாயூர் கேசவனுடைய இறப்பும் இந்த கோயிலில் நடந்துச்சு. குருவாயூர் ஏகாதசி எப்படி ஒரு சிறப்பான பண்டிகையாக இருக்கோ அதே மாதிரியே இந்த கோயிலில் கேரளத்தில் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய விஷுவாக இருக்கட்டும், கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு சொல்லப்படக்கூடிய கோகுலாஷ்டமியாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த கோயிலில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த குருவாயூரப்பன் வெவ்வேறு சமயங்களில் காட்சி கொடுத்துருக்காரு, நிறைய திருவிளையாடல்கள் பண்ணியிருக்காரு. அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, அத்தனை திருவிளையாடல்கள் அத்தனை சாட்சிகள் இருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம குருவாயூர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே உருளிமாங்க, அதாவது ஒரு பெரிய பெரிய அண்டா மாதிரி இருக்கும், அதுக்குள்ள சிகப்பு கலரில் நல்லா பவளம் மாதிரி நிறைய பாசிகளாக இருக்கும். இந்த பாசியை பூரா நிறைய பேர் அள்ளி 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 சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். எந்த பாசிக்கு அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கு அந்த விதைக்கு பேர் மஞ்சாடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சாடி விதையை எதுக்கு கொண்டு வந்து குருவாயூரப்பன் கோயிலில் இவ்வளவு கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த குருவாயூரப்பனுக்கு இந்த மஞ்சாடின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விதையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி குருவாயூரப்பனுக்கு இந்த விதை பிடிக்க போச்சு, இந்த பாசி பிடிக்க போச்சு, அதையே அண்டா அண்டாவாக கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மலையாளத்து பக்கமெல்லாம் இதை ஒரு நேர்த்தி கடனாகவே செய்வாங்க. இந்த விதையை பூரா சேகரித்து கொண்டு வந்து நிறைய பெரிய பெரிய குடங்குடமாக இல்லைன்னா நிறைய பை பையாக சேர்த்து கொண்டு வந்து இந்த குருவாயூர் கோயிலில் அவங்க காணிக்கையாக கொடுத்துட்டு போவாங்க. எப்படி நம்ம ஊர் பக்கம்லாம் மொத கொளதல்னு அந்த வாழைத்தாரா இருக்கட்டும், இல்லைன்னா நெல்மணிகளாக இருக்கட்டும், பஞ்சாக இருக்கட்டும், அழகர்கள்லாம் பெட்டி பெட்டியாக பஞ்சு கொடுப்பாங்க. இப்படி எப்படி நம்ம சாமிகளுக்கு இந்த பஞ்சு நெல்மணிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தாறு அதெல்லாம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி கேரளத்தில் இவங்க இந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகையான விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. ஏன் குறிப்பாக இந்த ஒரு விதையானது குருவாயூரப்பனுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால், முன்னால காலகட்டத்தில் ஒரு பாட்டியம்மா இருந்திருக்காங்க. ரொம்பவே வயசாகி போன அந்த பாட்டியம்மாவுக்கு குருவாயூரப்பனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஆசை. அதனால குருவாயூரப்பனை பார்க்கறதுக்காக ஒரு மண்டல காலம் 44 நாள்ங்கிறாங்க, சில இடத்துல 48 நாட்கள்ங்கிறாங்க, இந்த அம்மா நடையா நடந்து குருவாயூருக்கு சாமியை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி குருவாயூரப்பனை பார்க்க வர்றதுக்கு முன்னாலேயே இந்த சின்ன குழந்தைக்கு இந்த கண்ணனுக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த காலகட்டத்தில் எல்லாம் எப்படி நம்ம பல்லாங்குழியெல்லாம் விளையாடும் போது புளியமுத்தையெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுவோமோ, அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த மஞ்சாடி விதைன்னு சொல்கிறாங்க, அந்த மஞ்சாடி மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த விதைகளை பூரா சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்களாம். அதே மாதிரி நம்முடைய குருவாயூரப்பனும் சின்ன பையன் தானே, அவனுக்கு விளையாடுறதுக்கு இந்த விதைகளை பூரா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு குண்டுமணி மாதிரி சிகப்பும் கருப்பும் கலந்திருக்கக்கூடிய அந்த மஞ்சாடி விதைகளை எல்லாம் தன்னுடைய வீட்டு முன்னால் இருக்கக்கூடிய மஞ்சாடி மரத்திலிருந்து விழக்கூடிய அந்த விதைகளை பூரா அந்த பாட்டி எடுத்து கழுவி தொடச்சி பத்திரமாக ஒரு பையில் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக ஒரு பெரிய பை நிறைய அந்த மஞ்சாடி விதைகளை பூரா அவங்க சேர்த்ததுக்கப்புறமா அதை கொடுக்கறதுக்காக கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக குருவாயூரப்பனை பார்க்கறதுக்காக ஒரு மண்டல காலமாக மெல்ல மெல்ல நடந்து அந்த பாட்டி கஷ்டப்பட்டு குருவாயூரை நோக்கி வர்றாங்க. கடைசியாக குருவாயூருக்கு வந்து சேர்ந்து
கிளம்பிடுறாங்க. அப்படி அந்த பாண்டி வந்து சேர்ந்த நேரமானது ஒரு மலையாள மாசத்துடைய முதல் நாள். அந்த முதல் நாள்ல எப்பவுமே மலையாள மாசம் வரும்போது அதனுடைய முதல் நாள்ல அந்த ஊர்ல இருந்த ஒரு ராஜாவானவர் குருவாயூரப்பனுக்கு ஒரு யானையை காணிக்கையா கொடுக்கக்கூடிய வழக்க வச்சிருந்தாராம். அந்த பாண்டி வந்து சேர்ந்திருந்த அந்த நாள்ல ராசா யானையை குருவாயூரப்பனுக்கு கொடுக்கறதுக்கு காணிக்கையாக கொடுக்கறதுக்காக அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடக்குது. அந்த ஏற்பாடு நடக்கும்போது பாட்டி ஒரு பை நிறைய இந்த மஞ்சாடி விதைகளை வச்சு நிற்கும் போது அந்த ராசாவுடைய சேவகமார்கள்லாம் இந்த பாட்டியை தெரிஞ்சோ தெரியாமலோ தள்ளி விட்டுறாங்க. பாட்டி கொண்டு வந்திருந்த அந்த மஞ்சாடி விதைகள் எல்லாம் அந்த இடத்துல கொட்டி போயிருது. அதனால குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்து அங்க காணிக்கைக்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைக்கிறாரு. யானையானது கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை அலங்காரங்களா இருக்கட்டும், கோயிலில் இருக்கக்கூடிய பாத்திர பண்டங்கள், பூசை பொருட்கள் அத்தனையும் அடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஏன் யானை இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னம் போட்டு, அதாவது அவங்க ஜோசியம் பார்ப்பாங்க, அப்படியாக சோழி போட்டு பிரசன்னம் பார்க்கும் போது அப்போ குருவாயூரப்பன் கோபமா இருக்கக்கூடிய அந்த விஷயமானது அவங்களுக்கு தெரிய வருது. குருவாயூரப்பன் என்னுடைய மஞ்சாடி குரு எங்க, என்ன பார்க்க வந்திருந்த என்னுடைய பக்த எங்க அப்படின்னு கேட்கும் போது தேடி அந்த பாட்டியை கண்டுபிடிச்சு அங்க கீழே சிந்தி இருந்த அந்த மஞ்சாடி குரு அந்த சின்ன சின்ன விதைகளை பூராத்தையும் தொடர்ச்சி எடுத்து பாட்டிக்கு பையில போட்டு கொடுத்து அந்த பாட்டியை குருவாயூரப்பனை தரிசனம் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய ராசாவும் அவருடைய வேலையாட்கள் எல்லாரும் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் நடந்ததுல இருந்துதான் இந்த கோயிலுக்கு குருவாயூரப்பனுக்கு விளையாடுறதுக்காக இந்த மஞ்சாடி குருவானது சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை இந்த ஊர்ல இந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்லாம சின்ன பையனாக இருக்கக்கூடிய குருவாயூரப்பனுக்கு மஞ்சாடி குரு சமர்ப்பிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த உருளைக்குள்ள கைவிட்டு கை நிறைய அள்ளி மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் உருளைக்குள்ள அந்த மஞ்சாடி குருக்களை எல்லாம் அவங்க போட்டு வராங்க. இப்படி செய்யறதுனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. கல்யாணமாகாம இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மஞ்சாடி குரு அவங்க அள்ளி சாமியை மனசார வேண்டிக்கிட்டு மறுபடியும் போட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, மஞ்சாடி குரு அள்ளி போடும்போது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கல்யாண பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குருவாயூரில் நடக்கக்கூடிய கல்யாணங்களை பற்றியும் பேச வேண்டியிருக்கு. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் குருவாயூரில் இந்த கல்யாணத்துக்கு விசேஷ நாட்கள் வரும்போது 100 கல்யாணம் 200 கல்யாணம் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குமா? அப்படி ஒரு சமயத்தில் கூட்டம் கூட்டமாக ஒரே சமயத்தில் அந்த முக்கியமான நல்ல நேரத்தில் கல்யாணம் நடக்கும்போது யாரோ ஒருத்தர் இன்னொரு பொண்ணு மேலே தெரியாமல் மாலையோ ஏதோ போட்டுறாங்க, அதனால அந்த கேசெல்லாம் ஆச்சா, மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் ஆச்சா. அதுக்கப்புறமா இப்போ இந்த கோவிட்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேவசம் போடு ஒரு நாளைக்கு 60 கல்யாணம் தான் குருவாயூர் கோயிலில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்காங்க. ஆனாலும் குருவாயூர் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்பவே விசேஷமாக கேரளத்தில் பார்க்கப்படுது. குருவாயூர் கோயிலில் கல்யாணம் நடந்தால் காலாகாலத்துக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை செல்வம் கிடைக்கும் நம்பப்படுது. அந்த குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்காகவும் அவங்க மறுபடியும் குருவாயூர் கோயிலுக்கே வருவாங்க. குருவாயூரில் குழந்தைகளுக்கு முதல் முதல்ல சோறு ஊட்டக்கூடிய அந்த விசேஷத்தை சோறு ஊட்டு அப்படிம்பாங்க. இப்படி குழந்தைகளுக்கு சோறு ஊட்ட வரும்போது அங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிமார்கள் ஒரு சின்ன வாழை இலையில கொஞ்சம் சாதம் கொஞ்சம் பாயாசம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு வரும்போது காலாகாலத்துக்கும் அந்த குழந்தையானது செல்வச் செழிப்போட இருக்கும். அந்த குழந்தைகளை குருவாயூரப்பன் ஆசீர்வாதம் பண்ணி என்னென்னைக்கும் பாதுகாத்து நிற்பாரு அப்படின்னு நம்பப்படுது. சோறு ஊட்டுறது மட்டும் இல்லாமல் குருவாயூரில் துலாபாரம் கொடுக்கறதும் சாமிக்கு எடைக்கு எடை கொடுக்கறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான வேண்டுதலாக பார்க்கப்படுது. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இடைக்கு இடை தங்கம் கொடுக்கறது, வெள்ளி கொடுக்கறது, சர்க்கரை பெரிய பெரிய ஆட்களுக்கு கூட சர்க்கரை கட்டிகள் கொடுக்கறது, கரும்பு கொடுக்கறது, வெண்ணெய் இடைக்கு இடை கொடுக்கறது, பன்னீர் கொடுக்கறது, தேங்காய் கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறதுன்னு இந்த கோயிலுக்கு பக்தர்கள் நிறையவே காணிக்கையாக இடைக்கு இடை கொடுப்பாங்க, துலாபாரத்தில் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பான வேண்டுதலாக இங்கே இருக்கு. இப்போ குருவாயூரப்பனுக்கு ஏன் சிகப்பு கலர்ல கோவண துணி கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். முன்னால ஒரு காலகட்டத்தில் ஒரு பாட்டியம்மா தினமும் காலையிலையும் சாயங்காலத்திலையும் குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு வந்து அவரை தரிசனம் பண்ணக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்திருக்காங்க. ஒரு சமயத்தில் கோயிலில் சீவேலி முடிஞ்சதுக்கு அப்புறமா, சீவேலின்னு சொன்னா யானை மேல சாமி ஊர்வலம் வரக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம், குருவாயூர் கோயிலில் இது ரொம்பவே சிறப்பாக கடைபிடிக்கப்படும். ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த சீவேலியானது குருவாயூர் கோயிலில் நடக்கும். காலையில் 1 தடவை, சாயங்காலம் 1 தடவை, நைட்டு 1 தடவைன்னு சொல்லிட்டு 3 தடவை சாமியானது யானை மேல ஊர்வலமாக வரும், இந்த சீவேலியானது நடத்தி காட்டப்படும்.
அப்படியாக பழங்காலத்தில் சீவேலி முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு திரும்பும்போது அன்னைக்குன்னு பார்த்து சரியான அடமலை பிடிச்சி வெளுத்து வாங்கியிருக்கு. அந்த காலகட்டத்தில் ராத்திரி ஆயிட்டா விளக்கு வெளிச்சம் தவிர வேற எந்த வெளிச்சம் இருக்காது. அதனால் மழை வேற பெஞ்சதுனால பாட்டி அந்த மலையில் அந்த இருட்டில் மாட்டிக்கிட்டு எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக பாடாப்பட்டு அந்த இடத்துல சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதனால பாட்டியுடைய கஷ்டத்தை பார்த்து பாவப்பட்ட குருவாயூரப்பன் அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தையாக வந்து அந்த பாட்டியுடைய கையை பிடிச்சி கொண்டு போய் பாட்டியுடைய வீட்டிலேயே சேர்த்துறாரு. அப்படி சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பாட்டியும் சரி அந்த குழந்தையும் சரி நல்லா தொப்பு தொப்பு நனைஞ்சு போயிடுறாங்க. அப்ப பாட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது, பாட்டி நான் நல்லா நனைஞ்சு போயிட்டேன், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிட்டதுனால எனக்கு ஒரு சின்ன துணி மட்டும் கொடுங்க, அதை கட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ஒரு சிகப்பு கலர்ல சேலை வச்சிருந்தாங்கன்னு அந்த சேலையுடைய முந்தானையை கிழிச்சு அந்த சின்ன பையனுக்கு கோவணம் கட்டிக்கிறதுக்கு பாட்டி கொடுத்தாங்கன்னு அதை கட்டிக்கிட்டு சின்ன பையன் அந்த இடத்துல இருந்து ஓடி அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டார் நம்பப்படுது. இப்படியாக இருக்கும்போது மறுநாள் காலையில் குருவாயூர் கோயிலுடைய மேல்சாந்தியானவர் வந்து கோயிலுடைய கதவை திறந்து நடை திறந்து பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் ஒரு சின்ன சிகப்பு கலர் கோவண துணியை கட்டி நிற்கிறாரு. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், ராத்திரி நம்ம தான் சாமியுடைய நடைய சாத்திட்டு போயிருக்கோம், சாமிக்கு நல்ல அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு கடைசியாக போயிருக்கும் போது எப்படி இந்த சிகப்பு கலர் கோவண துணி சாமியுடைய இந்த சிலையில் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த சமயத்தில் சாமி கும்பிட வந்திருந்த பாட்டி அம்மா அந்த சிகப்பு கலரில் இருந்த கோவண துணியை பார்த்து ராத்திரி நடந்த அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்லி தன்னை கைபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டது கண்டிப்பாக குருவாயூரப்பன் தான் அப்படின்னு சாட்சி சொல்றதுக்காக அவங்களுடைய வீட்டில் மிச்சம் இருந்த அந்த கிழிச்சு வச்சிருந்த அந்த புடவையை எடுத்து கொண்டு வந்து இங்கே கோயிலில் காட்டினாங்கன்னு, அதுக்கப்புறமா அன்னையிலிருந்து குருவாயூரப்பன் வேண்டி விரும்பி கட்டிக்கிட்ட அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த கோவண துணியவே டெய்லி ராத்திரி நடை சாத்தும் போது குருவாயூரப்பனுக்கு சாத்திட்டு நடை சாத்தக்கூடிய அந்த ஒரு வழக்கமானது இந்த கோயிலில் வந்துச்சு அப்படின்னு பழங்காலத்திலிருந்து ஒரு கதையானது சொல்லப்படுது. இப்படி சிவப்பு கோவணத்தை குருவாயூரப்பன் கட்டுறதுனாலேயே மார்கழி மாசத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையில் குசேலர் தினம்னு சொல்லி சிறப்பா இங்கே குருவாயூரில் கொண்டாடுவாங்க. அதென்ன குசேலர் தினம் அப்படின்னு சொன்னா, மகாபாரத காலகட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மா உஜ்ஜயினியில ஒரு குருகுலத்தில் படிக்க போயிருப்பாரு, சாந்தி பணி ஆசிரமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் குருகுல கல்வி கத்துக்கிட்டு இருக்கும் போது அவருடைய நண்பராக குசேலர்னு சொல்லப்படக்கூடிய சுதாமா அப்படிங்கிறவர் படிச்சிருப்பாரு. இந்த சுதாமாவும் கிருஷ்ணனும் அந்த காலத்தில் மிகச்சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா குருகுல கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. இந்த பக்கத்தில் கிருஷ்ணன் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எல்லாம் உருவாக்கி மதுராவில் மிகப்பெரிய அரண்மனையை கட்டியிருப்பாரு. ஆனால் மறுபுறத்தில் சுதாமா அந்த குசேலர் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு சமயத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பல மாசமாக இந்த குசேலருடைய குடும்பமே கஷ்டத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவி மக்கள் எல்லாரும் கிருஷ்ணரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு குசேலர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனாலும் நண்பன் கிட்ட உதவி கேட்டு போறதுக்கு குசேலருக்கு மனம் இருக்காது. வேற வழி இல்லாம அவங்க வீட்டில் எல்லாரும் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு குசேலர் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி வீட்டில் இருந்த கொஞ்சம் அவளை மட்டும் எடுத்து ஒரு துணியில கட்டிக்கிட்டு தன்னுடைய நண்பன் கிருஷ்ணரை பார்க்க போறாரு. இப்படி குசேலர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணன் மதுராவுடைய நகரத்து வாசலுக்கே அரண்மனைக்கே வந்து இந்த குசேலரை அன்போட கூட்டு போய் அவரை நல்லா கவனிச்சுக்கிறாரு. இப்படியாக நண்பரை நல்லா உபசரிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணருக்கு தெரியும் குசேலர் கஷ்டத்துல இருக்காரு, இங்க வந்திருக்காரு, அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை பார்க்க வரும்போது எனக்கு ஏதாவது பிடிச்சது கொண்டு வந்திருப்பியே அப்படின்னு சொல்லி குசேலர்கிட்ட கேட்கும்போது குசேலருக்கு ரொம்ப வெக்கமாய் போயிடுது. ஏன்னா அவர் கொண்டு வந்தது ஒரு கைப்பிடி அவ்வளவு மட்டும்தான் இங்கே கொண்டு வந்திருக்காரு. இங்கே என்னடானா கிருஷ்ணன் மிகப்பெரிய மாட மாளிகைகளோட இருக்காரு, இந்த அவளை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் தயங்கி நிற்கும் போது அந்த அவளை கிருஷ்ணனே கட்டாயப்படுத்தி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு குசேலருக்கும் கிருஷ்ணருக்குமான நட்பானது சிறப்பாக இருந்ததுனால மார்கழி மாசத்துடைய முதல் புதன்கிழமையில குசேலர் தினம்னு சொல்லி இங்க குருவாயூர்ல கொண்டாடுவாங்க. அன்னைக்கு பக்தர்கள் எல்லாம் இலையில அவிழு வெள்ளக்கட்டி இதையெல்லாம் வச்சு சாமிக்கு படைப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிவப்பு துணியில ஒரு நல்ல கோவண சைஸ்ல இருக்கக்கூடிய சிவப்பு துணியில அவிழு வெள்ளம் இதையெல்லாம் வச்சு அப்புறம் அந்த துணியை சின்ன சின்ன துணியாக வெட்டி பக்தர்களுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தையும் ஒரு நேர்த்தி கடனையும் இந்த கோயில்ல கடைபிடிச்சு வராங்க.
இவ்வளவு பேரும் பெருமையும் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலானது வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் அந்த தேசஸ்தலங்கள்ல ஒன்னா இல்ல. ஏன்னு சொல்லி கேட்டா 12 ஆழ்வார்கள்ல யாரும் இங்க வந்து மங்களாசாசனம் அதாவது குருவாயூர் கோயில் இருக்கக்கூடிய குருவாயூர் அப்பனை பத்தி பாடாததுனால இந்த கோயிலானது 108 வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள்ல ஒரு கோயிலா வரல. இருந்தாலும் 108 அபிமான ஸ்தலங்கள் அபிமான கோயில்கள்னு சொல்லிட்டு வைணவத்துல சொல்லுவாங்க. அதாவது வேதத்திலேயோ புராணத்திலேயோ இதிகாசத்திலேயோ பேசப்பட்ட சில கோயில்களை எல்லாம் 108 அபிமான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல ஒரு கோயிலாக இந்த குருவாயூரப்பன் கோயிலானது இருக்குது. அடுத்து இந்த கோயிலை பத்தி சொல்ல வேண்டிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல சாமிக்கு ஊர்வலம் எடுத்து போறாங்க அப்படின்னு சொன்னா கோயிலுடைய வடக்கு வாசல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அவங்க எந்த மேளதாளமும் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியாக கொஞ்ச தூரத்துக்கு கடந்து போவாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த இடத்துல ஆதிசங்கரர் நின்று குருவாயூரப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு நம்பப்படுது. ஆதிசங்கரர் ஏன் குருவாயூரப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாருன்னு சொன்னா, ஒரு சமயத்துல ஆதிசங்கரர் ஆகாய மார்க்கமாக போய்கிட்டு இருக்கும் போது நாரதர ஆகாயத்தில் வச்சே பார்க்கும்போது நாரதர் ஏகாதசி வழிபாட்டுக்காக குருவாயூருக்கு போய்கிட்டு இருக்கேன், ஆதிசங்கரே நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிசங்கரர் என்ன நினைச்சுக்கிறாரு, விக்கிரக ஆராதனையும் நாம ஜபமும் நமக்கெல்லாம் தேவையில்லை, நம்ம ஞானியாகி போயிட்டோம், தாமர மக்களுக்கு தான் விக்கிரகத்தை பார்த்து ஆராதனை பண்ணணும், நமக்கு சாமியை விக்கிரகம் இல்லாமலே கும்பிட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆத்ம ஞானம் அடைந்த எனக்கு ஆண்டவனை பார்த்து கும்பிடணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அந்த ஆகாயத்திலேயே அவர் தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆகாயத்தில் குருவாயூர் கோயில் தாண்டும் போது பட்டார்னு வந்து வடக்கு வாசல்ல கோயிலுடைய வடக்கு வாசல்ல அவர் விழுகிறாரு. உடனே இது குருவாயூரப்பனுடைய திருவிளையாடல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வடக்கு வாசல்ல ஒரு மண்டல காலம் 41 நாட்கள் அவர் தியானம் இருந்து வந்தாருன்னும், அதுக்கப்புறமா குருவாயூரப்பனுடைய தரிசனம் கிடைச்சு குருவாயூர் கோயில்ல எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அவர் நிறைய நியதிகளை எல்லாம் ஆதிசங்கரர் வகுத்து கொடுத்துட்டு போயிருந்தாருன்னும், ஆதிசங்கரருடைய காலத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் அந்த வழிபாட்டு முறைகள் தான் இருந்துச்சு, ஆனால் பின்னால 1400களில் வந்து சேர்ந்திருந்த தந்திரிகள் இந்த கோயிலுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் தந்திரிகள் தாந்திரிக முறைப்படி எப்படி கும்பிடணுமோ அதுக்காக இந்த வழிபாட்டு முறைகளில் சின்ன சின்ன மாறுதல்களை பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த ஆதிசங்கரருக்கு வடக்கு வாசல்ல அவர் வந்து விழுந்ததுனால தான் இப்ப கூட கடந்து போகும்போது அவர் குருவாயூரப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் ஒரு ஐதீகம். அதனால அந்த இடத்துல எந்த மேளதாளமும் இல்லாம கடந்து போவாங்க. கோயிலுடைய வடக்கு வாசல்ல இதை பத்தின குறிப்பு இன்னமும் இருக்கு. 1427 வரைக்கும் வாழ்ந்த சென்னாஸ் ரவிநாராயணன் நம்பூதிரி அப்படிங்கிறவர் தான் அந்த தாந்திரீக முறைப்படி ஆதிசங்கரருடைய வழிபாட்டு முறைகளில் சின்ன மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி இந்த கோயிலில் இன்னைக்கு நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை உருவாக்கியிருந்தாரு. அவருடைய தலைமுறையில் வந்தவங்க தான் காலகாலமாக இந்த கோயிலுடைய தந்திரிகளாக இருக்காங்க. இந்த தந்திரிகள் சொல்றபடி தான் இந்த கோயிலில் பிரசன்னம் எந்த ஒரு வழிபாட்டு முறைகளில் மாறுதலாக இருக்கட்டும், எப்படி வழிபாடு பண்ணணும், எப்போ திருவிழா நடத்தணும், இந்த அத்தனை விஷயமுமே இந்த நம்பூதிரிகள் சொல்லும்படி இந்த நம்பூதிரிகளுடைய குடும்பம் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த குருவாயூர் கோயில் உருவானதுக்கு பின்னால இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்னன்னு சொல்லி கேட்டா ஜனமேஜயன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். ஜனமேஜயனுடைய கதையை பத்தி பார்க்கணும். இந்த ஜனமேஜயன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அர்ஜுனனுக்கு மகாபாரத காலகட்டத்தில் அர்ஜுனனுக்கு மகன் அபிமன்யு இருந்தார்னு தெரியும். அபிமன்யுவும் மகாபாரதத்தில் இறந்து போயிடுவாரு. இப்படியாக அபிமன்யுவுக்கு ஒரு மகன் பிறப்பாரு, அவரை பரீட்சித் ராஜாமாங்க. இந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே கடைசியாக அந்த குருச்சேத்திர போர்ல ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் பட்டம் சூட்டி கொஞ்ச நாட்கள் ஆண்டதுக்கு அப்புறமா கிருஷ்ணனுடைய மறைவுக்கு பின்னால இவங்க எல்லாருமே மறுபடியும் மோட்சத்தை தேடி அத்தனை அரசாங்கத்தையும் விட்டுட்டு கிளம்பி போவாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அவங்களுடைய வம்சத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய அர்ஜுனனுடைய பேரனாக அதாவது அபிமன்யுடைய மகனாக பிறந்த பரீட்சித் மகாராஜாவுக்கு பட்டம் சூட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த பரீட்சித் மகாராஜா என்ன பண்ணுவாரு, ஒரு சமயத்தில் ஒரு காட்டு பக்கத்தில் போகும்போது ரொம்பவே தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள இருந்த ஒரு குடிசைக்குள்ள போய் பார்ப்பாரு. அங்க ஒரு முனிவர் கடுமையாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நிக்கிறோம், இந்த முனிவர் அலட்சியமா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல செத்து போன ஒரு பாம்பை எடுத்து போட்டு அவரை அவமரியாதை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாரு. இந்த அர்ஜுனனுடைய பேரனாக இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த முனிவருடைய மகனானவன் ஞான திருஷ்டியில தன்னுடைய அப்பா மேல யாரு இந்த செத்த பாம்பை போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு பரீட்சித்துக்கு ஒரு சாபத்தை போட்டுருவாரு. இந்த பாம்பை போட்டு எங்க அப்பாவை அவமானப்படுத்தினியே, நீ கண்டிப்பா பாம்பு கிட்ட கடி வாங்கி தான் செத்து போவ அப்படின்னு சொல்லிட்டு
பரீட்சித்துக்கு ஒரு சாபத்தை போடுறாங்க. எந்த சாபத்தை நிறைவேற்றுறதுக்காக அர்ஜுனன் மகாபாரத காலகட்டத்தில் இருக்கும்போதே இந்திரபிரஸ்தம்னு சொல்லப்படக்கூடிய அவங்களுடைய அந்த நகரத்தை, அந்த பிரம்மாண்டமான நகரத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு பெரிய காட்டையை அழிச்சிருப்பான். அதில் நிறைய பாம்புகள் செத்து போயிருக்கும். அந்த பாம்பு கூட்டத்துக்கே தலைவனாக இருந்த தக்ஷகன் சொல்லப்படக்கூடிய பாம்பானது அர்ஜுனனையும் அவனுடைய வம்சத்தையும் அழிக்கிறதுக்கு தவமா தவம் கடந்திருக்கும். அந்த பாம்பு இந்த சாபத்தின் காரணமாக மிச்சம் இருக்கக்கூடிய பரீட்சித்தை தீண்டி அழிக்கிறதுக்காக அது கங்கணம் கட்டி நிற்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் பரீட்சித்த தக்ஷகன் சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பானது கடிச்சு பரீட்சி திறந்து போயிடுறாரு. பரீட்சித்துடைய மகனாக வந்து சேர்ந்திருந்த அவனுடைய சந்ததியில் இருக்கக்கூடியவன் தான் ஜனமேஜயன். பரீட்சித்துடைய மகன் ஜனமேஜயன், என்னுடைய அப்பாவை கடிச்ச அந்த தக்ஷகனை கொல்லாம விட மாட்டேன், பாம்பு இனத்தையும் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாம்புகளையும் ஒரு வேள்வியை ஏற்படுத்தி அதில் அழிச்சுக்கிட்டே வரும்போது கடைசியாக தக்ஷகன் சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்பத்தான் அத்திரி மகரிஷியுடைய மகனாக வந்த ஆத்திரேயான்னு சொல்லக்கூடியவர், அர்ஜுனனுடைய பரம்பரையில் வந்தவன், இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை பண்ணக்கூடாது, பாம்புகள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பாம்புகளை அழிக்கக்கூடிய அந்த வேள்வியை தடுத்து நிப்பாட்டுறாரு. இருந்தாலும் லட்சக்கணக்கான பாம்புகளை அழிச்சிட்டதுனால ஜனமேஜயனுக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பு நோய், ஒரு தொழு நோயானது வந்துடுது. இதிலிருந்து குணமாகிறதுக்காக வேற வழி இல்லாமல் குருவாயூருக்கு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்திரி மகன் ஆத்திரேயா சொல்லும்போது 10 மாத காலமாக குருவாயூரில் தங்கியிருந்து ஜனமேஜயனுக்கு அவனுடைய மேலே இருந்த தொழு நோயானது, வெப்பு நோயானது குணமாகி அவர் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போறாரு. அப்படி போகும்போது குருவாயூரப்பனுக்கு இந்த பிரம்மாண்டமான கோயிலை அவர் கட்டி வச்சுட்டு போனாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இந்த கருத்திலேயே சின்ன சின்ன மாற்றங்களோட, இது ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான், அவனுக்கு தொழு நோய் வந்திருந்துச்சு, அவன் இந்த கோயிலில் தங்கி இருந்தான், அவனுக்கு ஜாதகத்தில் ஒரு கட்டம் வேற இருந்துச்சு, அவன் பாம்பு கடிச்சு தான் சாவான்னு சொல்லிட்டு அவனுடைய குலகுரு ஜோசியர் சொல்லி அந்த பாண்டிய மன்னனை குருவாயூருக்கு அனுப்பி வச்சிருந்தார்னோ, குருவாயூரில் சில காலமாக தங்கியிருந்து பாண்டிய மன்னன் ஜோசியத்தில் சொல்லப்பட்ட அந்த ஜாதக கட்டம் நடக்கக்கூடிய நேரமானது கடந்துருச்சு, இன்னும் என்ன பாம்பு கடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் முன்னால் போய் நிற்கும் போது, உங்க இடது காலில் பாருங்க, அங்கே பாம்பு கடிச்சு தடம் இருக்கும், ஆனாலும் அனந்தன் இருக்கக்கூடிய, அனந்தன் வாசம் செய்யக்கூடிய, அனந்த சயனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணன் இருக்கக்கூடிய குருவாயூர் கோயிலில் போய் அவர் தங்கியிருந்தனால அந்த பாம்பு கடி அவரை ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால அந்த பாண்டிய மன்னன் அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய கோயிலாக இந்த குருவாயூர் கோயிலை கட்டி வச்சுட்டு போனான். ஆனால் பின்னால் வந்து சேர்ந்திருந்த சேரர்கள் எல்லாமே சைவர்களாக இருந்ததுனால அவங்க குருவாயூர் கோயிலை சரியாக கவனிக்காம விட்டு போனாங்க. அதனால குருவாயூர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய கூட்டமும் கம்மியாயிருது. சைவர்கள் ஆட்சி பண்றதுனால எல்லாரும் சைவ கோயிலாக மம்மியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கே போய் அங்கேயே சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய அன்னதானம் கிடைக்குது, எல்லா பக்தர்களும் அங்கேயே போகும்போது ஒரு நாள் ஒரு முதியவர் வந்து அந்த மம்மியூர் சிவன் கோயிலில் வந்து சாப்பாடு கேட்கும்போது, சாப்பாடு நிறையவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு அனுப்பிடுறாராம். அதனால அந்த பெரியவர் கிளம்பி வந்து குருவாயூர் கோயில் முன்னால் நிற்கும் போது அங்கே ஏழப்பட்டு போய் மக்களே வராமல் இருந்த கஷ்டமான நிலைமையில கூட குருவாயூர் கோயில் இருந்த அந்த காலத்தில் இருந்த ஒரு நம்பூதிரி அவருக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுத்தாருன்னு அவர் கொடுத்த அந்த வாக்கின்படியே அதுக்கு பின்னால குருவாயூர் ஆனது எழுச்சி பெற்று மறுபடியும் பக்தர்களுடைய கூட்டமானது அதிகமாகி இந்த கோயில் பெருமை பெற்றுச்சுன்னும், அதே நேரத்தில் மம்மியூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலானது பக்தர்களுடைய வரத்தானது கம்மியாகி போச்சு அப்படின்னு காலங்காலமாகவே இங்கே ஒரு கதையானது இந்த பக்கத்தில் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து குருவாயூரில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான கதை என்னன்னு கேட்டால், இது 1570 1640 வாழ்ந்த குரூரம்மா அப்படிங்கிறவங்களுடைய கதை. இந்த குரூரம்மா அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அந்தனர் வீட்டில் பிறந்த கௌரிங்கிற பொண்ணு. இவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாங்க. அவங்களுக்கு 16 வயசு ஆகும்போதே அவங்களுடைய புருஷன் இறந்துடுறாரு. இதனால் இந்த அம்மா விதவையாகி போயிடுறாங்க. இப்படி விதவையாக இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் பிராமண பொண்ணாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறாங்க, சமையல் பண்ணுறாங்க, தன்னுடைய சொந்த பந்தங்களோட வாழ்கிறாங்க, எந்நேரமும் சாமி நினப்பாகவே இருக்காங்க. இப்படி எந்நேரமும் அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் அவங்க மேலே இருந்த பற்றானது இல்லாமல் போயிடுது. அதனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாரும் இந்த அம்மாவை வயசாக வயசாக விட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய பக்தி மட்டும், இந்த கௌரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன பொண்ணு வயசாகி பெரியாளானாலும் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய பக்தி மட்டும் குறையலை. எந்நேரமும் கிருஷ்ண சிந்தனை. சின்ன சின்ன குழந்தைகள் திருவிழா விளையாடினா கூட அவங்கள அவங்க குருவாயூரப்பன் மாதிரியே பார்க்கறதும் கூப்பிடுறதும் இப்படியாக அந்த அம்மாவுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் குரூர்னு சொல்லப்படக்கூடியது அவங்களுடைய வீட்டோட பேர், அவங்களுடைய குலத்துடைய பேர். அதனால அவங்கள குரூர் அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களை நல்லா பார்த்துக்கிறவாங்க, சந்தோஷமா வச்சுக்கிறவாங்க.
வருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சொந்த பந்தம் மட்டும் யாரும் இல்லை, அதை நினைச்ச அந்த அம்மாவும் கவலைப்பட்டதும் இல்லை. ஆண்டவன் ஒருத்தன், அந்த குருவாயூரப்பன் மட்டுமே தனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு அவங்க வாழ்ந்து வரும்போது, ஒரு சமயத்தில் குருவாயூரப்பனை வேண்டும் போது குருவாயூரப்பன் இந்த குருவரம்மாவுக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கோ வயசாகி போச்சு, எனக்கு எந்நேரமும் நீ கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு வரமா வேணும், எனக்கு குழந்தையா வான்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் கிட்ட வேண்டதாகவும், மறுநாளே குருவாயூரப்பன் ஒரு சின்ன குழந்தையாக குருவரம்மா கிட்ட வந்து வாழ்ந்து வளர ஆரம்பிக்கிறாரு. எந்த அம்மாவும் குருவாயூரப்பனா சின்ன குழந்தை போலவே வளர்த்து வராங்க. சின்ன குழந்தைக்கு எப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி வளர்த்து வருவாங்களோ அதே மாதிரி வளர்த்து வராங்க, செல்லம் கொஞ்சம் வளர்த்து வராங்க. அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செஞ்சு அன்பு காட்டி வளர்த்து வரும்போது நம்முடைய கண்ணன் நிறைய சேட்டை செய்வார்ல, அதனால ஒரு சமயத்தில் நல்ல அரிசியானது புடச்சு வச்சிருக்காங்கிறாங்க, சில இடத்துல பொறி வச்சிருந்தாங்கிறாங்க. எது எப்படியோ இந்த புடச்சு வச்சிருந்த அரிசியிலையோ இல்லை பொறியிலையோ நிறைய உமியை போய் அவர் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டு வந்துடுறாரு. இதனால அந்த பாட்டிக்கு இந்த குருவரம்மாவுக்கு ரொம்பவே கோபம் வருது, கொஞ்சம் கண்டிச்சு பார்க்குறாங்க. ஆனாலும் கிருஷ்ணன் கேட்கல. இதே வேலையை டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு தண்டனை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பானைக்குள்ள ஒரு பெரிய தாளிக்குள்ள போட்டு இவர் அடைச்சி வச்சிடறாங்க. இதனால அந்த தாளிக்குள்ளேயே கிருஷ்ணன் ரொம்ப நேரம் அடைச்சிருந்து அந்த பானையை தட்டி தட்டி சோர்ந்து போய் உள்ளே அமைதியப்படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டி குருவரம்மா ஐயோ பிள்ளை சத்தத்தை காணமேனு சொல்லிட்டு அந்த பானையை திறந்து பார்க்கும்போது உள்ள இருந்து வெளியே வந்த கிருஷ்ணன் பட்டாரன் எந்திரிச்சு தப்பிச்சு பாட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியே ஓடி போறாரு. இப்படியாக சின்ன கண்ணன் கிருஷ்ணன் அந்த பாட்டி கூட வாழ்ந்து வந்திருக்காரு. இப்படி ஓடி போனவர் பக்கத்திலேயே இருந்த வில்வமங்கலம் சாமிம்பாங்க, அந்த ஊர்ல இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அவர் நிறைய சமயங்கள்ல குருவாயூரப்பனை பார்த்திருக்காரு. ஒரு நாள் அவருடைய வீட்டில் அவர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி அந்த பானைக்குள்ள இருந்து எந்திரிச்சு கிருஷ்ணன் சின்ன கிருஷ்ணன் ஓடி வரும்போது அவருடைய மூஞ்சி அவருடைய உடம்பு எல்லா இடத்துலையுமே அந்த கரியானது பானையில சமைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த பானையில இருந்த கரியானது அவர் உடம்பு முழுக்க ஒட்டி இருக்கு. அதோட வந்து வில்வமங்கலம் சாமி கிட்ட இப்படி குருவரம்மா என்ன பானைக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க, நீங்க வேற என்ன கும்பிட்டுட்டு எனக்கு காட்சி கொடுங்கன்னு சொன்னதுனால அப்படியே இந்த கரியோடையே ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு வில்வமங்கலம் சாமிக்கும் காட்சி கொடுத்தாருங்கிறாங்க. இப்படியாக நேரடியாக வந்து பேசக்கூடிய தெய்வமாக, பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களுடைய வாழக்கூடிய தெய்வமாக நம்முடைய குருவாயூரப்பன் இருந்திருக்காரு. இதே மாதிரியே இன்னொரு சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரளத்தில் கதக்களி ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கதக்களியிலேயே கிருஷ்ணநாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த வெரைட்டியை அந்த காலகட்டத்தில் இருந்த ராஜா மானதேவன் அப்படிங்கிறவர் உருவாக்கினார்னு சொல்றாங்க. இவரால் எப்படி இந்த கிருஷ்ணநாட்டம்னு சொல்லப்படக்கூடிய குருவாயூரப்பனை பத்தின இந்த ஆட்டத்தை உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ராஜா வில்வமங்கலம் சாமியார்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாமியார் கிட்ட எப்படியாவது குருவாயூரப்பனை கிருஷ்ணனை நான் பார்த்தே ஆகணும், இதுதான் என்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒரே ஆசை அப்படின்னு சொல்லும்போது வில்வமங்கலம் சாமியும் குருவாயூரப்பன் கிட்ட அனுமதி கேட்டு குருவாயூரப்பனுடைய அனுமதி கிடைச்சிருச்சு. நாளைக்கு காலையில் நீங்க மகிழ மரத்தடியில் கிருஷ்ணன் சின்ன கண்ணன் அந்த குருவாயூரப்பன் விளையாடுறத பார்ப்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, தூரத்தில் இருந்து அவன் விளையாடுறத மட்டும்தான் பார்க்கணும், பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு வில்வமங்கலம் சாமியார் சொல்லி அனுப்ப, அதே மாதிரியே ராசா மானதேவனும் போய் அந்த மகிழ மரத்தடியில் குழந்தை விளையாடுதான்னு பார்க்கும்போது அங்கே சின்ன கண்ணன் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஓடி போய் கிருஷ்ணனை தூக்கிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போய் அந்த ராசா தூக்க ஓடும்போது அந்த இடத்துல இருந்த குருவாயூரப்பன் அந்த சின்ன கண்ணன் வில்வமங்கலம் சாமியார் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு தான் சொன்னார், இப்படி வந்து என்ன தூக்குவீங்க பக்கத்தில் வருவீங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பட்டார்னு மறைஞ்சிறாரு. அப்படி மறையும் போது கூட இது நம்முடைய கற்பனை இல்லை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சாட்சியாக போன குருவாயூரப்பன், மறைஞ்சு போன குருவாயூரப்பன் தன்னுடைய மயில் பீலியை அந்த இடத்துல விட்டுட்டு போயிருந்தாரு. அந்த பீலியை எடுத்து வச்சுக்கிட்டு தான் கிருஷ்ணநாட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாரம்பரிய நடனத்தை ராசா மானதேவன் உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் குருவாயூர் கோயிலில் அந்த கிருஷ்ணநாட்டமானது ஆடப்படுது. இந்த செய்தி மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. இந்த கோயிலில் மஞ்சுளா மரம்னு சொல்லி ஒரு மரத்தை சொல்லுவாங்க. குருவாயூர் கோயிலுடைய கிழக்கு நடைக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும், அதுக்கு மஞ்சுளா மரம்னு பேரு. ஏன் இந்த பேர் இந்த மரத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, முன்னால காலத்துல மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு தினமும் இங்க தங்கி இருந்து சாமிக்கு பூக்களை தொடுத்து மாலை கட்டி கொடுப்பாங்க. அந்த மாலையைத்தான் குருவாயூரப்பனுக்கு தினமும் நடை சாத்தும் போது சாத்திட்டு கோயிலுடைய கதவுகள் அடைப்பாங்களாம். ஒரு நாள் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மஞ்சுளா மாலை தொடுத்து கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிட்டதுனால பூஜையை முடிச்சுக்கிட்டு நடை சாத்திட்டு மேல் சாந்தி போயிடுறாரு. இதனால மஞ்சுளா அழுதுகிட்டே இருக்கும்போது பூந்தானம்னு சொல்லப்படக்கூடிய அங்க இருந்த இன்னொரு நம்பூதிரி அவர் மஞ்சுளாவை பார்த்து, அழுகாதம்மா நீ வருத்தப்படாத, நீ தொடுத்திருக்கக்கூடிய இந்த மாலையை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்திலேயே போட்டுட்டு போ, குருவாயூரப்பனுக்கு உன்னுடைய பக்தி தெரியும், அவன் எடுத்துப்பான் அப்படின்னு அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டு போயிருக்காரு. அந்த பொண்ணும் அதே மாதிரியே செஞ்சிருக்கு. மறுநாள் காலையில் போய் பார்க்கும்போது நடையை திறந்து குருவாயூரப்பனுக்கு அன்னைக்கு நைட் ஆத்தியிருந்த அத்தனை மாலைகள் சந்தனக்காப்பு அதெல்லாம்
எல்லாம் களைய முற்படுறாங்க. அப்போ ஒரு மாலை மட்டும் அவருடைய கழுத்திலிருந்து எடுக்க எடுக்க வராமலே இருக்கு. அது எந்த மாலைன்னு சொல்லிட்டு பூந்தானம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நம்பூதிரிக்கு தெரியும் அல்லவா, ஏன் அந்த மாலை வரமாட்டேங்குதுன்னா, மஞ்சுளான்னு சொன்ன அந்த பொண்ணு தொடுத்து வச்ச அந்த மாலை நேற்று ராத்திரி கண்ணங்கிட்ட குருவாயூரப்பனுடைய கழுத்துக்கு போய் சேராமல் இருந்துச்சுன்னா வழுதாலே, அதனால குருவாயூரப்பன் அதை எடுத்து போட்டுக்கிட்டான், அதனால அந்த மாலையை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பூந்தானம் சாமி கிட்ட வேண்டி அந்த மாலையும் எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆலமரத்தில் அந்த சாமிக்காக அந்த மஞ்சுளா தொடுத்து மாட்டி வச்சுட்டு போன அந்த மரமானது இன்னைக்கு வரைக்கும் மஞ்சுளா மரம்னே சொல்லி கூப்பிடப்படுது. இதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்னன்னா, செம்பை வைத்தியநாத பாகவதர் அப்படிங்கிறவர் கேரளத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாகவதர், நிறைய பாட்டுகளை பாடியிருக்காரு. அவர் ஒரு சமயத்தில் சுசீந்திரம் கோயிலில், சுசீந்திரம் தானுமாலயசாமி கோயிலில் வந்து பாட்டு பாடும்போது, அவர் நல்லா உச்சத்தில் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய பேச்சானது, அவருடைய குரலானது திடீர்னு நின்று போயிருது. எத்தனையோ தடவை எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் அவருடைய குரல் அவருக்கு திரும்பவே கிடைக்கல. ஒரு பாகவதருக்கு குரலே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். அதனால் குருவாயூரப்பங்கிட்ட வந்து அழுது புலம்பி அவர் வேண்டும் போது கடைசியாக அவருக்கு அந்த குரலும் கிடைச்சிச்சு அப்படின்னு நம்புறாங்க. அப்புறம் கொம்பு வச்ச தேங்காய், இந்த கொம்பு வச்ச தேங்காயானது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒரு சமயத்தில் ஒரு விவசாயி இருந்திருக்காரு கேரளத்தில். அவர் தன்னுடைய மகசூலில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்தில் இருக்கக்கூடிய முதல் தேங்காயையும் குருவாயூரப்பனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் வேண்டியிருக்காரு. அப்படியாக வேண்டுதல் படியே எல்லா மரத்தில் இருக்கக்கூடிய முதல் தேங்காயையும் எடுத்துக்கிட்டு அவர் குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ண வரும்போது வழியிலேயே ஒரு திருடே அவரை மறிச்சு வச்சுக்கிட்டு அந்த மகசூலை பூரா அந்த தேங்காயை பூரா பறிக்க பார்க்கறான். அப்போ விவசாயி சொல்றாரு, இது குருவாயூரப்பனுடைய காணிக்கை, அதனால திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்காம, இது என்ன குருவாயூரப்பன் தேங்காய்ன்னு சொன்னா இது என்ன கொம்பா இருக்கு இந்த தேங்காய்க்கு அப்படின்னு அவன் கேட்கும் போது, அந்த தேங்காயை அவன் பார்க்கும்போது எல்லா தேங்காயிலையும் கொம்பு வச்சு வரும்போது அவன் பயந்து போய் குருவாயூரப்பன் கிட்டயே அந்த தேங்காயை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கொம்பு வச்ச தேங்காய்கள் இன்னைக்கு வரைக்குமே குருவாயூரப்பன் கோயில் இருக்குன்னு சொல்லி சாட்சியா காட்டி வராங்க. அப்புறம் நம்ம குருவாயூரப்பன் படத்தில் பார்த்தா கூட ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அதாவது பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு பழத்தை திருடிடுவான். திருடிட்டு தான் மட்டும் சாப்பிடாம குருவாயூரப்பன் மேலே இருக்கக்கூடிய பக்தியால் கொஞ்சம் பழத்தை சாமிக்கு கொடுத்துட்டு மீதி பழத்தை மட்டும் அவன் சாப்பிடுவான். அதனால அதை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. பாதி சுத்து அந்த பையன் சுற்றுவான், மீதி சுத்த குருவாயூரப்பன் சுற்றுவான். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கேரளத்தில் நடந்த உண்மை கதை. அதே மாதிரியே நென்மேனி உண்ணின்னு சொல்லிட்டு இன்னொரு கதையும் இருக்கு. அந்த கதையின்படி ஒரு நம்பூதிரியும் அவருடைய மகன், இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே கோயிலுக்கு போறாங்க. நம்பூதிரி ஏதோ ஒரு அவசர வேலையாக அந்த சின்ன பையனை மட்டும் கோயிலை விட்டுட்டு சாமிக்கு பூசை பண்ணிரு, நைவேத்தியமாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சாதத்தை சாமிக்கு படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் சின்ன பையன் அந்த சாமிக்கு குருவாயூரப்பனுக்கு அவங்க கொண்டு வந்திருந்த சாதத்தை படைக்கிறான். சாமி சாப்பிடும் சாப்பிடும் பார்க்கறான், சாமி சாப்பிட மாட்டேங்குது. ஒருவேளை சாமிக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையோ, இதில் கொஞ்சம் தயிர் சேர்க்கணுமோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து தயிர் வந்து சொல்லப்பட்ட விஷயங்களை தான் அவங்க அந்த காலத்தில் படமாக எடுத்து வச்சாங்க. இது மாதிரி குருவாயூரப்பனுடைய திருவிளையாடல்களை அவனுடைய அருளை பற்றி பேசுறதுக்கு ஏகப்பட்ட வரலாற்று செய்திகள் இருக்கு. வசுதேவருக்கும் தேவகிக்கும் கிருஷ்ண அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு மகனாக பிறப்பேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு அவதாரத்தை காட்டியிருப்பார். அந்த அவதாரமாகவே சின்ன கண்ணனாக இங்கே நான்கு கரங்களோட காட்சி கொடுக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பனை கும்பிட போறவங்க எப்போ போய் கும்பிடலாம், எப்படி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, விடிய காலையில் 3 மணிக்கெல்லாம் குருவாயூர் கோயிலானது திறந்துடும். அந்த சமயத்தில் விஸ்வரூப தரிசனம் இல்லைன்னா நிர்மால்ய தரிசனம்னு சொல்லுவாங்க. எப்படி பழனிமலையிலெல்லாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்குமோ விடிய காலையில், அதே மாதிரி பக்தர்களெல்லாம் குளிச்சு முடிச்சு அந்த சாமியுடைய குருவாயூரப்பனுடைய நிர்மால்ய தரிசனத்தை பார்க்கறதுக்காக வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது முந்தின நாள் சாமிக்கு சாத்தியிருந்த அந்த சந்தன காப்பெல்லாம் களைச்சி எடுப்பாங்க. அதுபோக சாமிக்கு போட்டிருந்த மாலைகள் ஆபரணங்கள் இதையெல்லாம்
ஒன்னொன்னா எடுத்து முடிச்சு சாமிக்கான ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்திலேயே அந்த முழு அலங்காரமும் கலைக்கப்பட்டு தைலாபிஷேகம்னு சொல்லப்படக்கூடிய எண்ணெய் அபிஷேகத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எந்த எண்ணெய் அபிஷேகமானது கோயிலுடைய சொந்த செக்கில் ஆட்டப்பட்ட அந்த எண்ணெயை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, இதை தைலாபிஷேகம்னு சொல்லுவாங்க. எந்த சமயத்தில் போய் இந்த குழந்தை கண்ணனை இந்த குருவாயூரப்பனை பார்த்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னாலும், விடிய காலையில் அதிகாலையில் மூணு மணிக்கு பார்க்கறதுல தான் ரொம்பவே ஆனந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. இப்படி அந்த தைலாபிஷேகம் எண்ணெய் அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாமியுடைய உடம்புல ஒட்டி இருக்கக்கூடிய எண்ணெயை எல்லாம் எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வாகை மரத்து பொடின்னு சொல்லுவாங்க. அதாவது வாகை மரத்து பட்டையை எடுத்து அதை இடித்து தயார் பண்ண ஒரு பொடி வச்சுருப்பாங்க, அதை தேய்ச்சி சாமியுடைய உடம்புல இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் எடுப்பாங்க. இந்த வாகை பொடியை தேய்க்கிறதுக்கு பேர் வாகை சார்த்தும்பாங்க. இந்த வாகை சார்த்து அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முன்னால காலகட்டத்தில் காஷு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இல்லாத ஒரு பையன் இருந்தானும் அவன் பசியால் ஒரு மூணு நாள் பட்னியாக கிடந்ததுனால இனிமேல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நதிக்குள்ளே போய் மூழ்க முயற்சி செய்யும் போது அவனுக்கு நாரத முனிவர் வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்து உனக்கு பசிக்கும் போதெல்லாம் இந்த அட்சய பாத்திரத்திலிருந்து சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லும்போது அந்த பையன் அந்த காஷுங்கிற பையனும் நிறையவே அட்சய பாத்திரத்திலிருந்து சாப்பிட்டுக்கிட்டே வாழ்ந்து வரான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுக்கு பேராசை அதிகமாகி வரும்போது மறுபடியும் நதிக்குள்ளே போய் மூழ்குவோம், நாரதர் வருவார், இன்னும் நிறைய காசு போனோம் எல்லாத்தையும் வாங்கி இந்த ஊரில் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி அவன் நதிக்குள்ளே மூழ்கிறான். அந்த சமயத்தில் நாரதரும் வரலை, அவன் கையில் இருந்த அட்சய பாத்திரமும் அவனை விட்டு போயிடுது. இதனால் பேராசைப்பட்டு நம்மளுக்கு கிடைச்சதையும் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுடைய அந்த நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இந்த குருவாயூரப்பனுடைய கோயிலையே அவன் தங்கிடுறான். இப்படியாக பலகாலமாக அந்த காஷுங்கிற பையன் வருத்தப்பட்டு சாமியுடைய சன்னதியில் இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் அவன் மேலே பரிதாபப்பட்டு ஆண்டவனை மனமரங்க சொல்லும்போது குருவாயூரப்பன் அவனுக்கு காட்சி கொடுத்து இந்த ஜென்மத்தில் நீ பண்ண இந்த பாவமானது தீரும்படியாக அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு வாகை மரமாக பிறப்ப, எனக்கு இந்த குருவாயூர் கோயிலில் வாகை சார்த்துன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் குளியலுக்கு அப்புறமாக உன்னை தேய்ச்சி தான் என்னை குளிப்பாட்டுவாங்க, அதனால உனக்கானது புண்ணியம் கிடைக்கும், இந்த பாவமானது உன்னை விட்டு போகும், அதுக்கப்புறமா வாகை சார்த்த முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து பக்தர்கள் உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு தோல் நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உண்ணி கிருஷ்ணன் அந்த குருவாயூரப்பன் அந்த காஷுங்கிற பையனுடைய அந்த பாவம் நீங்கிறதுக்கு வழி சொன்னார்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வாகை சார்த்தானது ரொம்பவே ஒரு முக்கியமான அபிஷேகமாக குருவாயூர் கோயிலில் பார்க்கப்படுது. இந்த வாகை சார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சங்காபிஷேகம் நடக்கும். சங்காபிஷேகத்துக்கு அப்புறமா தங்க கலசத்தில் தங்க குடத்தில் பூர்ண திருமஞ்சனம் சொல்லப்படக்கூடிய சாமிக்கான அந்த திருமஞ்சனம் அந்த சாமியை குளிப்பாட்டக்கூடிய விஷயம் நடக்கும். இது நடந்ததுக்கு அப்புறமா சாமிக்கு பொறி கதளி வாழைப்பழம் சக்கரை இதெல்லாம் படைப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் உன்னி கிருஷ்ணனாக சாமி காட்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறமா தான் காலை பூஜையை நடக்க ஆரம்பிக்கும். இந்த காலை பூஜையிலே உசத் பூஜைம்பாங்க. அப்போ நெய் பாயாசத்தையும் அன்னத்தையும் சாமிக்கு நிவேதனமாக படைப்பாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நடை திறந்து காட்டுவாங்க. அப்போ தன்னுடைய தலையில மயிர்பீலியை சூடிக்கிட்டு நெற்றி திலகத்தோட பொன்னரையான போட்டுக்கிட்டு தன்னுடைய கையில புல்லாங்குழலை வச்சுக்கிட்டு மஞ்சள் பட்டு உடுத்தி குருவாயூரப்பன் காட்சி கொடுப்பாரு. இது அத்தனையும் முடிகிறதுக்கே காலையில 6 மணி ஆயிரும். அதுக்கப்புறமா சாமிக்கு சாயங்காலத்தில் மட்டும்தான் தீபாராதனை காட்டுவாங்க. நம்பூதிரி பல வகையான தீபாராதனைகளை காட்டி கடைசியாக கற்பூர ஆரத்தி காட்டுவாரு. அன்னம் சர்க்கரை பாயாசம் இதெல்லாம் சாயங்காலத்தில் சாமிக்கான நிவேதனமாக கொடுப்பாங்க. என்னென்ன நிவேதனம் கொடுத்தாலும் பால் பாயாசம், நெய் பாயாசம், அப்பம், திரிமதுரம், பழங்கள் இதுதான் குருவாயூரப்பனுக்கு பிடிச்ச நிவேதனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலில் மேல் சாந்தின் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் தலைமை அர்ச்சகர்களை மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் கோயிலில் இருக்கக்கூடிய மூல விக்கிரகத்தை தொட முடியும். மற்ற அர்ச்சகர்கள் நம்பூதிரிகள் எல்லாருமே சாமிக்கு தேவையான மற்ற வேலைகளை, அதாவது கோயிலில் விளக்கு போடுறது, பூஜை பொருட்களை எடுத்து கொடுக்கறது, மாலையை தொடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் பார்க்க முடியுமே தவிர அவங்க சாமியை தொட்டு பூசை பண்ண முடியாது, சாமிக்கான அபிஷேகத்தை பண்ண முடியாது. அதனால மேல் சாந்தின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தலைமை நம்பூதிரி தான் விடிய காலையில் 2:30 மணிக்கே கருவறைக்குள்ளே போயிடுவாரு. உச்சி பூஜைன்னு சொல்லப்படக்கூடிய 12:30 மணி மதியானம் 12:30 மணி பூஜை நடக்கிற வரைக்கும் அவர் பொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டார். 6 மாச காலம் அவர் வீட்டுக்கே போகாம பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சு கோயிலுக்குள்ளேயே அவருக்குன்னு தனியாக இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கேயே தங்கி இருந்து கோயிலை விட்டு வெளியே போகாம தினமும் சாமிக்கு பூஜை பண்ணி இந்த மேல் சாந்தி வாழ்ந்து வருவார். எப்படி சபரிமலையில் மண்டல காலம் நடக்குதோ அதே மாதிரியே கார்த்திகை 1 தேதியிலிருந்து மார்கழி 11 தேதி வரைக்கும் இந்த கோயிலையும் மண்டல காலம் நடக்கும். அன்னைக்கெல்லாம் சாமிக்கு விசேஷமான அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும்.
குருவாயூரப்பனுக்கு எத்தனை பூஜைகள் நடந்தாலும் உதயாஸ்தமன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரைக்கும் ஒரு 18 வகையான பூஜைகளை சாமிக்கு பண்ணுவாங்க. இந்த 18 வகையான பூஜைகள் மட்டும் இல்லாமல் அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னைக்கு சாயங்காலத்தில் ஸ்பெஷல் தீபாராதனை நடக்கும். அதுக்கப்புறமா சீவேலி நடக்கும்போது எப்பவுமே யானை கோயில மூணு சுத்து தான் சுத்துவோம். அன்னைக்கு அந்த உதயாஸ்தமன பூஜை நடக்கும்போது 5 சுத்து சுத்துவோம். அப்புறம் நைட்டு 10 மணிக்கு தான் கோயில் பூட்டுவாங்க. இப்படியாக அந்த சிறப்பான உதயாஸ்தமன பூஜை அப்படிங்கிறத ரொம்ப நாளாக நிறைவேறாத சில விஷயங்களுக்காக நிறைய பக்தர்கள் நேர்த்திக்கடன் போட்டுக்கிட்டு அந்த ஒரு பூஜையை கோயிலில் பண்ண வைப்பாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு குருவாயூர் கோயிலில் உதயாஸ்தமன பூஜை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி புக்கிங் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு முக்கியமான பூஜையாக இந்த உதயாஸ்தமன பூஜையானது பார்க்கப்படுது. நம்மளும் ஒரு தடவையாவது மலையாள தேசத்தில் திருச்சூரில் இருக்கக்கூடிய இந்த குருவாயூரப்பனுடைய கோயிலுக்கு போய் அவருடைய அருளை வாங்கிக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.